Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. தெரியும் ஒரு 16 தூண்கள் உள்ள மண்டபப்படியே மூக்கிய தேவர் பார்லிமெண்ட் மெம்பரா இருக்கல அரசாங்கம் யாருமே உதவல மத்த யார்ட்டையும் வசூலும் வாங்கல. இது முழுக்க முழுக்க நீலகண்ட பிரதர்ஸ் ஒப்பந்ததாரர்கள் கட்டி கொடுத்த மண்டபம் தான் இது. 16 தூண்கள் இருக்கும் நீங்க என்னீங்கன்னா. ஆனா மூக்கிய தேவர் சொன்னது வந்து 36 தூண்கள் உள்ள பெரிய மண்டபம் கேட்கிறார். அது முடியல. இதே மாதிரி கிழக்க பார்த்து சமணங்கால் போட்டு ஐயாவை வந்து உள்ள இருக்கையில வைக்கிறாங்க. வைக்கிறப்ப செங்கல் தூள், திருநீர், தானியங்கள் பல வகை எல்லாம் போட்டு இவங்கள அடக்கம் செய்யறாங்க. ஐயாவை அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கையில தெற்கு புறமா அவருடைய தலை இப்படி சாயிறப்ப அவரு வள்ளலார் வந்து சொல்றாரு, பசுமொன்னு முத்துராமலிங்க உன் தலை இப்படி சாயலாமா அப்படின்னு கேட்டவுடனே முதுகுல தட்டுறோடனே இந்த தலை அப்படியே நிமிந்துருது. ஜீவசமாதி நடைமுறை தேவருக்கு செய்வதற்கான காரணம் என்னன்னா, அவர் வந்து பெண்ணாசை மண்ணாசை துறந்த ஒரு சித்தர். ஞானிக்கெல்லாம் ஞானி, யோகிக்கெல்லாம் யோகி, சித்தருக்கெல்லாம் சித்தர். இங்க ஒரு காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த உள்ள வந்தா புலிக்கொடியை தவிர எதுவுமே பார்க்க முடியாது. புலிக்கொடி இருந்தாதான் இங்க ஒரு காங்கிரஸ் கொடி இருக்கும், ஒரு புலிக்கொடி இருக்கும், ஒரு அதிமுக கொடி, ஒரு புலிக்கொடி, காங்கிரஸ் திமுக கொடி, ஒரு புலிக்கொடி, அப்படிதான் எந்த வண்டியுமே இங்க வரும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா புலிக்கொடியே காணாம். எங்களை மாதிரி கட்சி வச்சிருக்கவங்க, அமைப்பு வச்சிருக்கவங்க தான், ஃபார்வர்ட் பிளாக்கை நேசிக்கக்கூடியவங்க தான் புலிக்கொடியோட வரமே தவிர இங்க வந்து மலர் வளையத்துக்கு இங்க அலோடு கிடையாது. இங்க மலர் வளையம் இறந்தவங்களுக்கு தான் மலர் வளையம் வைப்பாங்க. இங்க மாலை மட்டும்தான் தேங்காய் திருநீர், கோயில்ல என்னென்ன அபிஷேகம் நடக்குதோ அதெல்லாம் இங்க நடக்கும். இங்க மலர் வளையம்லாம் வாங்கினா வெளியே போட்டுருவோம், இங்க வைக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டோம். நீங்க 29ஆம் தேதி நீங்க வந்தீங்கன்னா இந்த பகுதியில வந்து அப்படி எள்ளு போறதுக்கு இடம் இருக்காது. நீங்க அதை கண்டிப்பா மதுரையில எப்படி சித்திரை திருவிழாவோ அதுக்கு நிகரா இங்க நீங்க நிகழ்ச்சி நடக்கும். இதுல எந்த இடத்துலயும் இந்த சாராயத்தை குடிச்சிட்டு ஆடுறது எதுவுமே இந்த பகுதியில் அது சுத்த வட்டாரத்துல இருக்காது. குரு பூஜை என்பது அடக்கம் பண்றாங்கல்ல, அதுல இருந்து ஒரு ஆண்டுகளுக்கு அப்புறம் அதை திறந்து பார்ப்பாங்க. குருகளுக்கும் ஞானிகளும் இப்போ பெரிய பெரிய ஆதீன மடாதிபதிகள், பெரிய பெரிய சித்தர்கள் எல்லாம் புதைக்கிறப்ப புதைச்ச அன்னைக்கு அவங்க எப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு குரு பூஜை. ஐயா அப்படியே இருந்தார். அந்த நிகழ்வு நடத்தப்பட்டதா அன்னைக்கு இந்த பகுதியில வந்து சில சாதிய போக்குகள்லாம் அதிகரிச்சிருந்த நேரம் அந்த குளத்துல இருந்து ஒரு தாய் குளிச்சுட்டு வெளியே வராங்க. அப்ப அந்த மேலாடை அணிகிற பழக்கம் கிடையாது. என்ன செய்யறாங்கன்னா, இப்ப ஒரு பெண் ஆண்கள் வராங்கன்னு சொல்லி இப்படி மேலாடை போட்டு வரையில அதை அங்க இருக்க பெரியவர்கள்லாம் வந்து நீ எப்படி நீ மேலாடை போடலாம் அப்படின்னு ரிமூவ் பண்ணுங்கன்னா, அன்னைக்கு தேவர் வந்து வந்து கொஞ்ச நாள்லயே வந்து இந்த கொடுமையெல்லாம் எதுக்குறாரு. இன்னைக்கு அவர் பிறந்த மண்ணில் கூட பாருங்க அவ்வளவா இருக்காது, சிலைகள்லாம் இருக்காது. உசிலம்பட்டி கள்ளர்கள் சமுதாயம் வாழக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சந்துக்கு 4 சிலை இருக்கும். ஏங்க இன்ன வரைக்கும் தேவர் ஐயாவுக்கு ஒரு சின்ன இழுக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் உசிலம்பட்டி, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தான் முன்னால் நிற்கும். பர்மாவுக்கு முத்துராமலிங்க தேவர் அங்கே விசிட்டுக்கு போறாரு ஐயன்னியை பார்க்க. அப்போ போயில இந்த பெண்கள் பூரா அந்த முடிய தரையில வரைச்சு இப்படியே படுத்திருக்காங்க. ஒரு உடம்பெல்லாம் நடிகிறது. பெண்களை என் தாயாகவர், என் உடம்பிறந்த சகோதரியாக பார்க்குறேன், உங்களை என்ன இது ஒரு இழிச்செயல், நான் இப்படியே ஏறி நம்ம அதை தமிழ்நாடு போயிருவேன், இதை எடுக்கணும்ன்றார். அந்த இந்த மரியாதை எனக்கு வேணாண்டான்ட்டார். ஒரு பெண்களை அடிமைப்படுத்தி அந்த கூந்தலிலே நடக்கக்கூடிய அந்த மரியாதை எனக்கு வேணான்னு சொன்ன ஒரு தேவர். மாதேசி, இந்த புண்ணிய பூமியில் ஒரு ஜாதி கலவரம் வந்து துப்பாக்கி சூடு நடந்துச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை. 78ல இருந்து இப்போ வரைக்கும் குரு பூஜையில் ஒரு கலவரம் நடந்துச்சு. இங்கே தீயரிச்சாங்க, கடையை உடைச்சாங்க, ஏதாவது ஒன்றும் சொல்ல முடியுமா? ஏன்னா இது ஆன்மீக விழா, இங்கே நடக்காது, பிற இடங்கள்ல நடக்குது. நீங்கள் அதோட இதை கம்பேர் பண்ணக்கூடாது. ராமநாதபுரம் மாவட்டம் பசுமுன்னில் உள்ள பசுமுன் முத்துராமலிங்க தேவருடைய நினைவிடத்தில் தான் நாம் இருந்துட்டுருக்கோம். இன்றைக்கு பசுமுன் முத்துராமலிங்க தேவருடைய நினைவுகளையும் அவருடைய வாழ்வியல் குறித்தெல்லாம் நம்மிடையே தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் அண்ணன் கே சி திருமாறன்ஜி அவர்கள் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். வணக்கம் அண்ணே.
வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாதேஷ். தேவருடைய நினைவகத்தில் அவருடைய உருவத்திற்கு அருகாமையிலே நீங்களும் நின்றுட்டு இருக்கீங்க, எப்படி உணர்கிறீர்கள்? எங்களுடைய வாழ்வின் வைப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் தான் எங்களுக்கு. நாங்கள் வெளியெல்லாம் இவ்வளோ தூரம் தைரியமாக போயிட்டு வரோம் அப்படின்னா அதோட வைப்ரேஷன் எங்கேருந்து கிடைக்குன்னா எங்களுக்கு இங்கேருந்து தான். எங்களுக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி. எங்கள் ஒரு குலசாமி கோயிலுக்கு போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி எனக்கு இங்கே வந்தால் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அதனால் ஐயாவை பார்க்குறப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுக்குற மாதிரி, விட்டமின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்ட மாதிரி. நாங்கள் அப்பப்போ வருவோம் ஐயா, அவர் தங்கவேல் தேவர் ஐயாவுடைய பையன் ஐயாவை பார்ப்போம், அவரை பார்த்து பேசிட்டு போவோம். அவர் பெரிய ஒரு பூசாரி இருப்பார், பார்த்து பேசிட்டு போவோம், அப்பப்போ வருவோம். இந்த நினைவகம் அமைக்கப்பட்டது எந்த வருடம்? ஆக்சுவலாக 1963 அக்டோபர் 29 அதிகாலையில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து உயிர் பிரியுது. திருநகரில், மதுரை மாவட்டம் திருநகர் பகுதியில் அவர் இறந்த உடனே ஐயாவை இங்கே கொண்டு வந்துடுறாங்க. அங்கேருந்து அவருடைய, அவர் இறக்கிறதுக்கு முன்னால் அவருடைய ஆசை பசுமன் கிராமத்தில் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே கொண்டு வராங்க. இந்த இடத்த பார்த்துக்கோங்க, இந்த இடம் இன்னும் பள்ளமாக இருக்கும், 11 அடிக்கு கீழே. சரி, இது வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஐயாவோடது 11 அடிக்கு கீழே சிவலிங்கம் மாதிரி வளர்த்து கொண்டு வந்து இங்கே உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இவர் ஐயா இறந்து 63 அப்புறம் 74 வரைக்குமே இது ஒரு கூரையாக தான் இருந்துச்சு. இந்த ஃபார் பிளாக்காரங்க வருவாங்க, இங்கே இருக்க ஊர் பெரியவங்க வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. இதை வந்து அது வெறும் கூரை செட்டாகவே இங்கே இருந்தது. அப்போ மூக்கையா தேவர் இங்கே பார்லிமெண்ட் மெம்பர், மூக்கையா தேவர் வந்து ராமநாதபுரம் எம்பியாக இருந்தவர், பார்லிமெண்ட் மெம்பராக இருந்தார். அவருக்கு பெரிய மன உளைச்சல், நம்மளுக்கெல்லாம் ஒரு ஞானியாக சித்தராக யோகியாக வாழ்ந்தவருடைய நினைவிடம் இப்படி இருக்கே, இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க ஊர் பெரியவங்க, மூக்கையா தேவர் போன்றவங்க இதுக்கு மெனக்கிடுறாங்க. மெனக்கிடுறப்ப என்ன செய்கிறாங்க, நோட்டீஸ்லாம் அடித்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இதை வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் தான் வந்து பாம்பன் பாலம், இந்திரா காந்தி 73 பாம்பன் பாலம் வந்து இங்கே அடிக்கல் நாட்டப்படுது, அந்த தரப்பாலம். அப்போ அங்கே நீலகண்ட பிரதர்ஸ்னு சொல்லி அவங்க அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்ததாரர்கள், அந்த ஒப்பந்ததாரர்கள் இங்கே பார்லிமெண்ட் மெம்பர்ன்ற முறையில் மூக்கியா தேவரை வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்து இந்த மாதிரி நாங்கள் வேலை ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ மூக்கியா தேவர் அவங்கக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். அப்போ 74 மதுரை கோரிப்பாளையம் தேவர் சிலை திறந்த டைம், அதுவே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மூக்கியா தேவருடைய முழு முயற்சியால் அது துவக்கப்பட்டது. அவர் வீடு வீடாக போய் காசு வாங்கி நாடகங்கள் நடத்தக்கூடிய இடங்கள் எல்லாம் மடியேந்தி பிச்சை எடுத்து பெரிய அளவில் எங்கள் ஆளுங்க யாரும் உதவலை, எல்லாமே பொதுமக்கள்கிட்ட வாங்கி அந்த சிலையை உருவாக்குனாங்க. அந்த டயத்தில் தேவரையாவுடைய நினைவிட இப்படி இருக்கே அப்படின்ற அவருக்கு பெரிய கவலை ஏக்கம் இருந்த நேரத்தில் நீலகண்டம் பிரதர்ஸ் வந்து பாம்பன் பாலம் கட்ட போகிறேன்னு அவர் பார்லிமெண்ட் மெம்பர்னால கேட்கறனால அப்போ அவர் சொல்கிறார், அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார், நீங்கள் ஐயாவோட நினைவிடத்தில் ஒரு மணிமண்டபம் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கை வைக்கிறார். அப்போ அவங்க கோரிக்கை வச்சோடனே ஐயா நீங்கள் ஒரு வரைபடம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் மூக்கியா தேவர் வந்து ஒரு டிராயிங் கொடுக்குறார். இது வெளியூர் கிராமம், மழை தண்ணி வந்தாலும் மக்கள் வந்தாலும் இங்கே தங்கிக்கிற மாதிரி 36 தூண்கள் உடைய ஒரு மண்டபப்படி எனக்கு கட்டி கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா எங்களுக்கு பட்ஜெட் அவ்வளோ முடியாது ஐயா, நீங்கள் பார்த்து எங்களை மாற்றி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 16 தூண்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 16 தூண்கள் உள்ள மண்டபப்படியே மூக்கியா தேவர் பார்லிமெண்ட் மெம்பராக இருக்கையில் அரசாங்கம் யாருமே உதவலை, மற்ற யார்ட்டையும் வசூலும் வாங்கலை. இது முழுக்க முழுக்க நீலகண்டம் பிரதர்ஸ் ஒப்பந்ததாரர்கள் கட்டி கொடுத்த மண்டபம் தான் இது. 16 தூண்கள் இருக்கும் நீங்கள் என்னீங்கன்னா, ஆனால் மூக்கியா தேவர் சொன்னது வந்து 36 தூண்கள் உள்ள பெரிய மண்டபம் கேட்குறார், அது முடியலை. அதனால் அது அவங்க கட்டி கொடுத்த மண்டபத்தில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம். இந்த இடம் வந்து 10x10 ஐயாவை புதைக்கிறப்ப 10x10 தோன்றாங்க சதுரமாக. இதே மாதிரி கிழக்க பார்த்து, இப்போ ஐயா எப்படி உட்காந்துருக்காரு, இதே மாதிரி கிழக்க பார்த்து சமணங்கால் போட்டு ஐயாவை வந்து உள்ளே இருக்கையில் வைக்கிறாங்க. அப்போ வைக்கிறப்ப செங்கல் தூள், திருநீர், தானியங்கள் பல வகையெல்லாம் போட்டு இவங்களை அடக்கம் செய்கிறாங்க. ஐயாவை அடக்க செய்கிறது வந்து யாருன்னா, நெல்லை மாவட்டத்தில் இருக்க சாது சிதம்பர சுவாமிகள், அவங்க வந்து வள்ளலார் மடத்தை சார்ந்தவங்க தான் வந்து அவர் தான் பண்ணுறாரு, அவரோட ரெண்டு சீடர்கள் சேர்ந்து பண்ணுறாங்க. ஐயாவை அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் வலது ஒரு தெற்கு புறமாக அவருடைய தலை இப்படி சாயிறப்ப அவர் வள்ளலார் வந்து சொல்கிறாரு, பசுமண்ணு முத்துராமலிங்கம் உன் தலை இப்படி சாயலாமா அப்படின்னு கேட்டோடனே
கேட்டுட்டு இப்படி முதுகுல தட்டுனோடனே இந்த தலை அப்படியே நிமிந்துருது. ஓ, இது வந்து லட்சக்கணக்கான பார்வையில் நடந்த ஒரு விஷயம். முத்துராமலிங்க உன் தலை இப்படி சாயலாமான்னு முதுகுல அடிக்கிறாரு. அடிச்சோடனே ஐயா தலை நிமிருது. நிமிந்து அப்படியே அவர் உட்கார்றாரு. அவங்களுக்கு அனைத்து விதமான அபிஷேகம் செய்யப்பட்டு அத சமாதி ஜீவ சமாதி மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த ஜீவ சமாதி நடைமுறை தேவருக்கு செய்வதற்கான காரணம் என்னன்னா, அவர் வந்து பெண்ணாசை மண்ணாசை துறந்த ஒரு சித்தர். ஞானிக்கெல்லாம் ஞானி, யோகிக்கெல்லாம் யோகி, சித்தருக்கெல்லாம் சித்தர். நீங்க சித்த வைத்தியத்தை ஏதாவது கேட்டீங்கன்னா அதுக்குரிய வைத்திய சொல்லுவாரு. ஞானிகளை விட ஞானிகள் என்னென்னலாம் சித்திப்பாங்களோ அந்த மாதிரி சிந்திச்சவர். அரசியல்ல உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, அவர் அனைத்து மொழிகளும் பார்லிமெண்ட்ல பிச்சு எறிவார். அவர் வந்து தொலைநோக்கு சிந்தனை உள்ள ஒரு மாபெரும் யோகி. அதனால அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். அதனாலதான் அவர் யோகி நிலையை அடைஞ்சார். யோகி நிலையை அடைஞ்சு அவர் இறக்குறதெல்லாம் அவர் சொல்லியே இறந்தார். இந்த தேதியில நான் இறந்துருவேன்னு சொல்லி இறந்தவர். ஓ, ஏற்கனவே சொன்னார். சொல்லி இறந்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். கபாலம் இடிச்சு இதை ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் தான் அதை உச்சி ஒடிச்சு போகும். உயிர் வந்து பல்வேறு விதமாக போகும். ஒன்னு கண்ணு வழியா, மூக்கு வழியா, புலங்கள் வழியா போகும். ஞானிகளும் யோகிகள் சித்தர்களுக்கு மட்டும்தான் தலை வெடிச்சு போகும். தலை வெடிச்சு அவர் உயிர் வெளியே போனது. அதனால அதை யோகியா நாங்கள் கருதுவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த நினைவிடம் கட்டப்பட்டுச்சு. 2007 நூற்றாண்டு விழா. 2007 நூற்றாண்டு விழாவில் ஆக்சுவலாக வந்து ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கையிலேயே இந்த மணி இதுக்கு வந்து சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க. இப்போ இந்த காம்பவுண்ட் வால் இருக்கு பாருங்களா, அந்த காம்பவுண்ட் வால் தனிக்கொடி என்று சொல்லி முதுகுளத்தூர் எம்எல்ஏ அவர் கட்டி கொடுத்தது. அதே மாதிரி அந்த வெளியே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மண்டபப்புணி, நிறைகுளத்தான் எம்பி, நிறைகுளத்தான் எம்பி ஒரு தேவேந்திரகுல மக்கள் வகுப்பை சேர்ந்தவர். அவர் தான் அந்த மண்டபம்லாம் கட்டி கொடுத்தவர். அது போல இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஐயாவை வந்து தெய்வமாக பார்ப்பாங்களே தவிர அவங்களுக்கு மனிதராகவே யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த அளவில் இருந்தவரை அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சிறப்பு சேர்க்கணும் அப்படின்றாங்களே, சில அரசியல் காரணங்காட்டி ஐயாவுக்கு சிறப்பு சேர்க்கணும்னு சொல்லியப்பா இங்கே இந்த முதல்ல வந்து இந்த ஐயா சிலை இதில் இருக்காது. 2011 வைக்கப்பட்ட சிலை அது சசிகலா நடராஜன் அவர் வச்ச சிலை. இது அவங்க ட்ரஸ்ட்டு பாண்டியன், அவங்க ட்ரஸ்ட் மூலியமாக வைக்கிறாங்க. அவங்க உதவியில் காந்தி மீனால் ட்ரஸ்ட் மூலியமாக அதை வைக்கிறாங்க. அப்போ வைக்கையிலே பாரத் பிளாக் தலைவர் விஎஸ் நவமணிக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வருது. யோகி மாதிரி சித்தர்கள் மாதிரி அடக்கம் பண்ண இடத்துல வந்து ஐயாவோட சிலையை இங்கே இருக்கக்கூடாது. அவருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யோகி சித்தர்கள் ஆலயத்துலலாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்கும், இல்லை சிவலிங்கம் அப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம்லாம் நடந்தது. அது நவமணி ஐயா நேரடியாகவே சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ பண்ணல, இல்லை இது வேற காரணத்துக்காண்டி வைக்கிறோம் அப்படின்றக்காண்டி ஐயா சிலை வைக்கப்பட்டுச்சு. 2013 மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து 13.5 கிலோவில் ஐயாவுக்கு தங்க கவசம் அணிவிச்சாங்க. நூற்றாண்டு விழாவுக்கு பிறகாக அரசியல் கட்சிகள் அங்க அவர்களுடைய அரசியலுக்காக ஆக்சுவலாக வந்து முதல்ல 63 98 வரைக்கும் ஃபார்வர்ட் பிளாக் நிகழ்ச்சி நடக்குங்க. ஃபார்வர்ட் பிளாக்காரங்க வருவாங்க, அவங்க தான் நிகழ்ச்சி எடுத்து பண்ணுவாங்க. 3 நிகழ்ச்சி ஆன்மீக விழா, அரசியல் விழா, வள்ளலார் மடத்து நிகழ்ச்சி, 3 நிகழ்ச்சி. 28 வரைக்கும் அரசியல் விழா வந்து 30 நடக்கும். 98 அப்புறம் ஃபார்வர்ட் பிளாக்காரங்க வெறும் நோட்டீஸோட விட்டாங்க இந்த விழா நிகழ்ச்சியெல்லாம். அவங்க எதுவும் பண்றதில்ல, ஆளோட ஆளா வந்து இங்கே மாலையை வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் இது முதல் எடுத்து பண்ணவங்க ஃபார்வர்ட் பிளாக்காரன் தான் பண்ணாங்க. அப்புறம் அரசியல் கட்சி வளர வளர இங்கே ஒரு காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே வந்தால் புலிக்கொடியை தவிர எதுவுமே பார்க்க முடியாது. நான் சின்ன வயசில் வந்திருக்கேன், புலிக்கொடி இருந்தால் தான் இங்கே ஒரு காங்கிரஸ் கொடி இருக்கும், ஒரு புலிக்கொடி இருக்கும், ஒரு அதிமுக கொடி, ஒரு புலிக்கொடி, காங்கிரஸ் திமுக கொடி, ஒரு புலிக்கொடி, அப்படி தான் எந்த வண்டியுமே இங்கே வரும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புலிக்கொடியே காணாம். எங்களை மாதிரி கட்சி வச்சுருக்கவங்க, அமைப்பு வச்சுருக்கவங்க தான் ஃபார்வர்ட் பிளாக்கை நேசிக்கக்கூடியவங்க தான் புலிக்கொடியோடு வரமே தவிர. இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னும் சொல்லல, இங்கே தங்க கவசம் அணியப்போ கூட நம்ம புலிக்கொடி கூட இல்லை, ஏதோ 1-2 அங்கங்கே பிடிச்சி நின்றாங்க. ஒரு அதிமுக கொடியாக தான் இருந்துச்சு. அதனால வந்து இங்கே ஃபார்வர்ட் பிளாக் நடத்தின நிகழ்ச்சியை அவங்க விட்டுட்டாங்க. அப்புறம் 2000 வல்லரசு ஆரம்பித்தார். இதை மறுபடியும் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ வல்லரசு ஆரம்பிக்கல. அப்போ என்ன ஆச்சுன்னா அவர் வந்து விருதுநகரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்து சர்க்கார் அமைச்சர் அக்டோபர் 21 நினைக்கிறேன் அந்த தேதியில் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கையிலே அவர் இறந்துடுறாரு. மறுபடியும் இதை விழா ஃபார்வர்ட் பிளாக் விழாவை கொண்டு வரணும்னு சொல்லி முனைக்கிறப்ப அவர் இறந்துடுறாரு. இறந்தோடனே அந்த விழா வந்து ஃபார்வர்ட் பிளாக்கு கையை விட்டு இது வெளியே போய் இன்னைக்கு பொதுவான அரசியல் கட்சிகள்லாம் வரக்கூடிய ஒரு சடங்கு மாதிரி இப்போ வர. இங்கே வந்து மலர் வளையத்துக்கு இங்கே அலோடு கிடையாது. இங்கே மலர் வளைய இறந்தவங்களுக்கு தான் மலர் வளைய வைப்பாங்க. இங்கே மலர் வளைய வைக்க அலோ பண்ண மாட்டோம். இங்கே மாலை மட்டும்தான், தேங்காய், திருநீர், கோயிலில் என்னென்ன அபிஷேகம் நடக்குதோ அதெல்லாம் இங்கே நடக்கும்.
இங்கே மலர் வளையம்லாம் வாங்கினா வெளியே போட்டுருவோம், இங்கே வைக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம். அப்படியே வந்தானே பெரிய பெரிய விஐபி வரையிலே இவங்க தட்டை மாட்டாப்புல ஐயா மாதிரி ஆளுங்க அப்படி லைட்டாக வச்சுட்டு அப்படி வெளியே தூக்கி போட்டுருவாங்க, இங்கே வந்து உள்ளே வைக்க மாட்டாங்க. நூற்றாண்டு விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மதுரையில் கலெக்டரேட்டில் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் நானும் கூட போயிருந்தேன் 2008. அப்போ விஎஸ் நவமணி என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து பழமை மாறம், இது 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இது ஒரு ஜமீன் இந்த இடம். முத்துராமலிங்கத் தேவர் இந்த பசுமன் கிராமத்துக்கே 18 வயசுக்கு மேலே தான் வராரு. அதுக்கு முன்னால் இந்த கல்லுப்பட்டின்ற ஒரு கிராமம் பக்கத்தில் இருக்குது. அவங்க அத்தை மீன சுலோக்ஷனான்னு நினைக்கிறேன், பெரியம்மா வீட்டில் தான் அவர் இருந்தார், அவங்க பாட்டி வீட்டில் தான் இருந்தார். அப்போ இந்த பகுதியில் 500 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய இது ஒரு ஜமீன் மாதிரி இந்த வீடு. இந்த பழமை மாறாமல் நீங்கள் வந்து இந்த இடத்த சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வைத்ததின் பேரில் எதையுமே டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே பழமையிலே தான் இருக்கும். அதை சின்ன சின்ன வேலை பார்த்துருப்பாங்களே தவிர அந்த பழமை மாறாமல் வச்சுருக்காங்க. வருட வருடம் இந்த இடத்தில் குரு பூஜை நிகழ்வு நடக்கும்னு எந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாக இருக்கும்? ஆக்சுவலாக குரு பூஜைன்றது வந்து 73 அதிமுக உதயமாகுது. கந்தசாமி எம்எல்ஏ ஓட தம்பி மாயத்தேவர் வந்து இடைத்தேர்தல் பார்லிமெண்ட்டில் ஜெயிக்கிறாரு. அதிலிருந்துமே வந்து அதிமுகவுக்கு இந்த முத்துராமலிங்க தேவர் மற்றும் அவர் சமூகத்தின் மீது அதிக பற்று வந்துச்சு. அப்போ முத்துராமலிங்க இதுக்கு முன்னால் ஒரு நிகழ்வு கூட, எம்ஜிஆர் இங்கே வர்றார், ஐயாவோட இறந்த நாளை அன்னைக்கு எம்ஜிஆர் இங்கே இருக்கிறாரு. எம்ஜிஆர் இருந்து இந்த அடக்கம் முடிஞ்சிட்டு போகல, அன்னைக்கு ஃபார்வர்ட் பிளாக் தலைவராக இருந்தவர் சசிவர்ண தேவர். சசிவர்ண தேவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, இந்த மாதிரி வந்து முத்துராமலிங்க தேவருக்கு நீங்கள் ஏதாவது செலவு வைக்கிறதா இருந்தால் அது என்னுடைய முழு செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்த அன்னைக்கு அன்றைய முதல்வர் 77 அவர் ஆட்சிக்கு வர்றாரு. வந்தோடனே எம்ஜிஆர் தான் வந்து இதை அரசு விழாவாக கொண்டு வர்றார், குரு பூஜையை நடத்தணும் அப்படின்னு. அதுக்கு முன்னால் வரைக்கும் வள்ளலார் மடத்தில் சாது சிதம்பர சாமிகள் வருவாங்க, இங்கே ஒரு 1008 திருவிளக்கு பூஜை நடக்கும், இங்கே வள்ளலார்களுடைய அந்த சன்மார்க்க பாடல்கள் ஒழிக்கப்படும், இங்கே பல்வேறு அபிஷேகங்கள் நடக்கப்படும், அப்படி தான் நடந்துச்சு. இதை அரசு விழாவாக கொண்டு வரணும் அப்படின்றக்கானே தான் எம்ஜிஆர் 78 இதை அரசு விழாவாக அறிவிக்கிறார். அரசு விழாவை அறிவித்து ஆன்மீக விழா அரசியல் விழா அப்படின்னு சொல்லி இதை பிரிக்கிறார், வள்ளலார் மடத்தோட விழா. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து தரப்பு மக்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பால்குடம் காவடி எடுத்து வருவாங்க, அழகு குத்தி வருவாங்க. நீங்கள் 29ஆம் தேதி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து அப்படி எள்ளு போகிறதுக்கு இடம் இருக்காது. நீங்கள் அதை கண்டிப்பாக மதுரையில் எப்படி சித்திரை திருவிழாவோ அதுக்கு நிகராக இங்கே இங்கே நிகழ்ச்சி நடக்கும். இதில் எந்த இடத்துலையும் இந்த சாராயத்தை குடிச்சிட்டு ஆடுறது, தண்ணியை போட்டு ஆடுறது எதுவுமே இந்த பகுதியில் அது சுத்த வட்டாரத்தில் இருக்காது. பெண்கள் பூரா சிலம்பு சுற்றி வருவாங்க, சுருள்வால் சுற்றி வருவாங்க. இங்கே பெண்கள் பூரா வந்து பால் குடம் ஏந்தி வருவாங்க, முளப்பாரி போட்டு வருவாங்க. இங்கே வந்து பொங்கல் வைப்பங்கெல்லாம் இடமே இருக்காது, பூரா பொங்கல் வைப்பாங்க, வெளியெல்லாம் பொங்கல் வைப்பாங்க. இந்த இடத்துல அவ்வளவு ஒரு ஆன்மீக விழான்றது வந்து ஒரு கோயில் திருவிழா எப்படி கோயில் கூட எப்படி நடக்குமோ அதே தான் நடக்குமே தவிர, குரு பூஜை என்பதா குருவுக்கு நடத்தப்படக்கூடிய பூஜை தான் குரு பூஜை. இன்னைக்கு இந்த முத்துராமலிங்க தேவர் நடக்கிற அந்த குரு பூஜையை மனசுல வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த தலைவருக்கு குரு பூஜை பண்றோம் அங்க தோன்றோம் இந்த அந்த குரு பூஜைலாம் கிடையாது. அது வந்து அவங்கவுங்க இதை சிறுமைப்படுத்தணுன்றக்காண்டி பல்வேறு தரப்புல நாங்கள் குரு பூஜை குரு பூஜைன்னு சொல்றாங்க. ஆனா குரு பூஜை என்பது இவரை அடக்கம் பண்ணுறாங்கல்ல அதுலேருந்து 1 ஆண்டுகளுக்கு அப்புறம் அதை திறந்து பார்ப்பாங்க. அந்த குருகளுக்கும் ஞானிகளும் இப்போ பெரிய பெரிய ஆதீன மடாதிபதிகள் பெரிய பெரிய சித்தர்கள் எல்லாம் புதைக்கிறப்ப புதைச்ச அன்னைக்கு அவங்க எப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு குரு பூஜை, ஐயா அப்படியே இருந்தார். அந்த நிகழ்வு நடத்தப்பட்டதான், அந்த நிகழ்வு நடத்தப்பட்டது வள்ளலார் சாமி மடத்திலிருந்து நெல்லை மாவட்டத்திலேருந்து சாது சிதம்பர சாமிகள் திறந்து பார்த்து ஐயா எப்படி அடக்கம் செய்யப்பட்ட நாளில் எப்படி இருந்தாரோ அப்படி இருந்தார். அதனால தான் இவருக்கு குரு பூஜை. ஆனால் இன்றைக்கி யாராரா குரு பூஜைன்றான், வரலாறே இல்லாதவனுக்கெலாம் குரு பூஜைன்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னா நான் யாரையும் நான் தவறாக நினைக்கல. அவங்க யாருமே குரு பூஜைன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இந்த உலகத்தில் தோன்றி மறைந்த எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் குரு பூஜைன்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான். சரி, இவருக்கு மட்டும்தான் அந்த பேரும் அந்த செயலும் பொருந்தும். ஏன்னா அவர் அந்த மாதிரி வாழ்ந்தவர், அவர் யோகியை அடக்கம் செய்த மாதிரி அடக்கம் செய்யப்பட்டவர். ஜீவசமாதி இது, ஜீவசமாதியாக இருந்து அவர் போனவர் இறந்த தேதியை கழிச்சு, இவருக்கு இறந்த அன்னைக்கு மயில் தானாக மேலே போய் கீழே உளுந்து இறந்துருச்சு, இவர் வளர்த்த மயில். அதனால் அப்படி அவங்க மரணத்தை கணிக்கக்கூடியவங்களுக்கு தான் குரு பூஜை எல்லாமே. இன்றைக்கி ஆளுக்கு சொல்கிறாங்க நாங்கள் குரு பூஜை குரு பூஜைன்னு, அது அவங்களுடைய சமூக பெருமையை காட்டுறக்காண்டி சொல்கிறாங்க. ஆனால் அந்த வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்தக்கூடாது. குரு பூஜை அப்படின்னா நினைவு நாள்னு சொல்லலாம், வீர வணக்க நாள்னு சொல்லலாம்,
குரு பூஜை என்பது சித்தர்களுக்கு நடத்தக்கூடியது, அதுதான் அவங்க பயன்படுத்தணுமே தவிர எல்லாரும் அதை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு தேவர் அவர்கள் வாழ்ந்த வீட்டில் தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம்ல. இந்த இடம் கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டது மட்டும் என்னாலே உணர முடியுது. நீங்கள் இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து பார்த்துருக்கீங்கன்னா? எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து நான் வரேன். எனக்கு எப்போ விவரம் தெரியுமோ, நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து நான் வரேன். அப்போல்லாம் சீனியர் மோஸ்ட் சேதுராம பாண்டியன் ஐயா பெரியவர், அப்புறம் ஐயா சேதுராமன் மருத்துவர், இது மாதிரி அண்ணன் பிடிக்குமார், அவங்களாம் சீனியர் மோஸ்ட். மாமா முருகன்ஜி அவங்கெல்லாம் ஐயா ஆண்டித்தேவர் ஐயா, அடுத்து நம்ம வல்லரசு ஐயா, இவங்கெல்லாம் இருக்கிற காலத்தில் நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து நான் வரேன் இங்கே. இது வந்து நூற்றாண்டு விழாவில் வந்து இதை வந்து மாற்றி அமைக்கப்பட்டுச்சு இந்த வீடை. இது வந்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு பழமையான வீடு இந்த வீடு. அப்போ வந்து அனைத்து தலைவர்களும் கோரிக்கை, குறிப்பாக விஎஸ் நவமணி அவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறார், இது வந்து ஒரு ஜமீன் வாழ்ந்த வீடு, இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த மாற்றமும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி தான் இதை வந்து எந்த மாற்றமே தொட்டிருக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா அந்த பழமை மாறாம வேலை பார்த்திருப்பாங்க, இந்த கீழே ஃப்ளோர் மட்டும்தான் வேலை பார்த்திருப்பாங்க. ஓ, மற்றதெல்லாம் அப்படியே தான். இது ஐயா இந்த இடத்துல இருக்கிறது ஐயா பூஜை செஞ்ச ரூமு, ஐயாவுக்கு மட்டும்தான் அங்கே அலோடு. அவங்க வாரிசுதாரர் யாராவது அந்த வெள்ளி செவ்வாய்க்கு போய் இவங்க பூஜை பண்ணுவாங்க, திறக்கவே மாட்டாங்க. இப்போ திறப்பாங்க, எங்களை மாதிரி ஆளுங்க வந்தா திறந்து கொடுப்பாங்க, நாங்கள் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வருவோம். ஆனா இப்போ அதையும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, இங்கே வேலை நடக்கிறதுனால. உள்ள நேதாஜி அவர்களால் வழங்கப்பட்ட புலி ஒன்று இருக்கும், உள்ள பாத்தீங்கன்னா இருக்கும், அவர் நேதாஜி கையிலேயே வாங்கினது. நீங்க பாத்தீங்கன்னா வீர சாவர்கருடைய போட்டோஸ் எல்லாம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா வீர சாவர்கருடைய போட்டோ இங்க இருக்கும், சீனிவாச ஐயங்காரு, விவேகானந்தரோட போட்டோஸ், இவரு ஞானிகள் இங்க பாத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி அரிஜன சனங்களுடைய இதுல வந்து செக்ரட்டரியா இருந்த ஒரு ஆவணம் இங்க இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு வந்து வரவேற்று கொடுத்த ஒரு ஆவணம் இங்க இருக்கு. அது போன்ற பல்வேறு நேதாஜியோட இருந்த பல்வேறு ஆவணங்கள் இங்க இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா நீங்க போட்டோஷூட் பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கும். இந்த இடத்துலதான் வந்து அவர் தாத்தா வெள்ளச்சாமி தேவர், அவங்க அப்பா உக்கரபாண்டி தேவர், பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் எல்லாம் பிறந்த இடம் இது. இந்த இடத்துல முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து அவர் பிறந்த உடனே 6 மாத காலங்களிலே அவங்க இந்திராணி அம்மா இறந்துடுறாங்க. இறந்த உடனே இவர் இந்த கல்லுப்பட்டி பக்கத்துல இருக்க மீனலோச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க பெரியம்மா, அவங்க பாட்டி இந்திராணி அம்மா, அவங்க தேவரோட பாட்டி வீட்டில் தான் அவர் வளர்ந்தார். 18 வயசு வரைக்குமே அவர் அங்கே தான் இருந்தார். இங்கே 18 வயசுக்கு மேலதான் இங்கே வர்றார் பசுமூன் கிராமத்துக்கே. பிறந்ததுலேருந்து அவர் இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க கல்லுப்பட்டின்ற கிராமத்தில் தான் அவர் வளர்ந்ததெல்லாம். சிறு வயதில் ஒரு இஸ்லாமிய பெண் தான் அவருக்கு வந்து இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. நிறையா பெண்கள் அவங்க வந்து தாய் இல்லையில்ல. இப்போ நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்வாங்க. இப்போ விவசாயங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா தொட்டி கட்டி விட்டுருப்பாங்க. அப்போ அங்கே இப்போ தாய்மார்கள்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நாற்று நட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லா தாய்மாரும் குழந்தை பெற்ற தாய்மார்கள்லாம் அது ஓம்பிள்ளை ஏம்பிள்ளைலாம் அந்த காலங்களில் பார்க்க மாட்டாங்க. அழுத பிள்ளை பால் குடிக்கும், எந்த பிள்ளை அழுகுதோ அந்த பிள்ளையை தூக்கி இவங்க பால் கொடுப்பாங்க. ஓ, அதுக்காக தான் அழுத பிள்ளை பால் குடிக்கும். அப்படி இஸ்லாமிய தாய் வகுத்துல பால், மார் வகுத்துல பால் குடிச்சவர் முத்துராமலிங்க தேவர். அவர் முழுக்க முழுக்க பெண்ணாசை மண்ணாசை திறந்த ஒரு மனிதர். சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க பாட்டி வீட்டுல இருக்கிறையிலேயே அவர் என்ன செய்வார்னா அந்த ராமாயண இதிகாச நாடகங்கள், தெருக்கூத்துகள் இதெல்லாம் அவர் பார்க்குற பழக்கம் உண்டு. அப்போ அவர் சின்ன வயசுல என்ன செய்யறாருன்னா இந்த ராமாயணம் இது நாடகம்லாம் அவரா போட்டு பழகிருக்காரு. அப்போ வந்து ஒரு சைடில் வந்து அரக்கர்களை கொல்றதுக்கு அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காருன்னா இந்த நாடகங்கள் சின்ன வயசில் விளையாடல, இது கருவளை முள் இருக்கு பாருங்களா, காக்கா முள்னு சொல்லுவோம், அந்த முள்ளை உடச்சி கொடுத்து அந்த ராவணனை கொல்ற மாதிரிலாம் சின்ன வயசுல இருந்தே அவர் இப்படிதான் விளையாண்டுருக்காரு. ஏன்னா என்னைக்குமே வந்து அவர் இந்த அமைதி வெளி போற விருப்பாதவர், என்னைக்குமே வந்து ஆயுதம் ஏந்தி போராடணும்னு ஒரு குணமுடையவர், எதையும் அடி வாங்கி பெறக்கூடாது அடிச்சு பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சுதந்திர போராட்டத்துல சொல்றேன். அதே சித்தாந்தம் அவர் சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு. அசுரர்களை அழிப்பதற்கு ஆயுதம் தான் தேவை அப்படின்னு நினைச்ச சித்தாந்தவாதி சின்ன வயசுல இருந்து. அதே போல இதுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்கும், அதுல எம்எல்ஏ
மலைச்சாமி தான் அதுக்கு அந்த படியெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு, அந்த குளம் பின்னாடி இருக்க குளம். 18 வயதுக்கு மேலே இங்கே வர்றாரு. அன்னைக்கு இந்த பகுதியில் வந்து சில சாதிய போக்குகள்லாம் அதிகரிச்சிருந்த நேரம். அப்போ அந்த குளத்துலேருந்து ஒரு தாய் குளிச்சுட்டு வெளியே வராங்க. அப்போ அந்த மேலாடை அணிகிற பழக்கம் கிடையாது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இது வந்து இது ஒரு பெண் ஆண்கள் வராங்கன்னு சொல்லி இப்படி மேலாடை போட்டு வரையில, அதை அங்கே இருக்க பெரியவர்கள்லாம் வந்து நீ எப்படி நீ மேலாடை போடலாம் அப்படி ரிமூவ் பண்ணுங்கன்னா, அன்னைக்கு தேவர் வந்து வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த கொடுமையெல்லாம் எதுக்குறாரு. அந்த பெண்ணுடைய தன்னுடைய வேட்டி அவுத்து கொடுத்து அந்த பெண்ணுடைய மானத்தை மறைக்கிறார். அது போன்ற பல்வேறு சின்ன வயசுல இருந்தே புரட்சிகரமான வேலை நிறைய பண்ணுவார் அவர் சின்ன வயசுல இருந்தே. ஏன்னா அவர் தாய் இல்லாமல் வளர்ந்ததுனால பார்க்குறவங்களாம் அவர் தாயாக தான் பார்ப்பார். பெண்களை அவர் எந்த பெண்ணை பார்த்தாலும் அந்த இல்லாதவனுக்கு தான் அந்த ஏக்கம் இருக்கும், இல்லாதவனுக்கு ஏக்கம். அந்த சில நடக்க முடியாதவனுக்கு நடக்கிறவனை பார்த்தா ஒரு ஏக்கம் இருக்கும், பேச முடியாதவனை பார்த்தா பேசுகிறவனை கொண்டா ஏக்கம். தாய் இல்லாத அந்த ஏக்கத்தில் அவர் பார்க்குறவங்கள தான் தாயாக தான் பார்த்தார் சின்ன வயசுலேருந்தே. அதே போல் இங்கே பசுமனுக்கு இந்த 32 கிராமங்களை வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாரு. சரி, இங்கே இருக்க கிராமங்கள் புளிச்சிக்குளம் வீரசோளம் நரிக்குடி இந்த பகுதிகளில் இந்த செயலர் பசுமனு கிராமம் நிறையா பகுதிகளில் வந்து கமதி முதுகுளத்தூர் நிறைய இடங்களில் 32 கிராமம். இவர் ஜமீனை வந்து இவர் ஒரு ஜமீன்தா இருந்தா இருந்தாலும் ஜமீனுடைய இதை எதிர்த்தவர் தேவர். ஜமீன் ஒழிப்பு முறைக்கு இவர் பாடுபட்டார், ஜமீன்தாரர் முறையை எதிர்த்தார். இவரே ஒரு ஜமீன்தார் தான். காரணம் என்னன்னா, அவங்க அப்பா உக்ரபாண்டி தேவர் வந்து சேதுபதி மன்னர்கள், அவர் சோபமா இருந்தவர், அவர் வெள்ளச்சாமி தேவர்லாம் கொஞ்சம் ஜமீன்தார்கள். ஆனா இவர் வந்து விளையாண்டதெல்லாம் வந்து பாமரனோட சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுறவங்க கூட இருந்தவர். அப்படி இருக்க சூழ்நிலையில இவங்களுடைய ஒரு தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல, அப்போ என்ன செய்வாங்கன்னா சுடுகுல, அப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள இப்படி கையில் சுடுகூழு வந்து இப்படி ஆப்பிள் எடுத்து எடுத்து போட்டு பிடிச்சிக்க அப்படின்னா அதை பிடிச்சிக்கிறோம். கடிச்சிக்கனா இதுக்குள்ளே பச்சை மிளகா இருக்கும், பச்சை மிளகா இப்படி கடிச்சிக்கிட்டு இப்படி குடிக்கணும். இப்படி ஒரு முறை இருந்துச்சு இந்த பகுதிகளில். இதை தேவர் பார்க்குறாரு, இது என்ன பெரிய கொடுமையாக இருக்கு. சுடுகுல வந்து இவர் தேவர் வந்து இப்படி கை நிட்டுறாரு, ஊத்துறாக்க சுடுது இப்படி விட்டுறாரு. அவங்க உழைச்சி உழைச்சி அவங்க கை அப்படி இருக்கிறதுனால அவங்க கை தாங்குது. அப்போ தேவர் வந்து வெகு தெழுதுறாரு, என்னடா இந்த கொடுமைலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு முத யூசன்த்துல ஒரு பிளேட்டு கண்டுபிடிச்சவர் தேவர் தான். பண ஓலையை பிடுங்கி அதை தட்டு செஞ்சு கூடி இதில் குடிங்க அப்படின்னு. அப்பயே அதுக்கு எதிர்ப்பு இருந்திருக்கு, இப்படிலாம் செய்யக்கூடாது தேவர் மாதிரி அப்பாட்ட சொல்லுவேன் எங்க வேணாலும் போய் சொல்லுன்றாரு. முத்துராமலிங்க தேவருக்கும் உக்ரபாண்டி தேவருக்கும் அசிங்கமா சொல்லுவாங்க, சொத்து தகராறுனால தான் இவர் வந்து சீனிவாச ஐயங்கார போய் பார்த்தாரு, கட்சியில சேர்ந்தார். இவர் கேவலமான ஒரு அரசியல் இந்த திராவிட கூட்டம் கிளப்பி விட்டது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இந்த ஆணவம் அது சம்பந்தம் பண்ணது, அந்த பழமையை இவர் எதிர்த்தது, சாதி ஏற்றத்தாழ்வை எதிர்த்து தான் அவங்களுக்கு அப்பாவுக்கும் அவருக்கு பிரச்சனையே தவிர சொத்து சம்பந்தம். ஏன் இவரே வந்து பெண்ணை நேரெடுத்து பார்க்காதவர், இவருக்கு எதுக்கு சொத்து, மக்கள் தான் சொத்து நினைச்சாரு. அன்னைக்கு வெறும் இங்கே 4 கோடி பேர் தான் தமிழ்நாட்டில், அப்போ அன்னைக்கு இருந்திருக்காங்க. அந்த 4 கோடி பேரில் வந்து முத்துராமலிங்க தேவர் சமுதாயம்னு எடுத்துக்கிட்டா, இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஜெயந்தன் நல்லா சொல்லுவார், மொத்தத்துக்கே நம்மளாம் 1.5 கோடி கூட இருக்க மாட்டாங்கன்ட்டு. அந்த காலங்களில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, ஒரு சமுதாயம் ஓட்டு போட்டு தேவர் வந்து வர முடியுமா? அனைத்து தரப்பு மக்களாலும் நேசிக்கப்பட்டார். அந்த இமானுவேல் கொலைக்கேஸுக்கும் முத்துராமலிங்க தேவருக்கு சம்மந்தமே கிடையாது, அந்த கொலைக்கும் இவருக்கு சம்மந்தமே கிடையாது. அது காங்கிரசின் சூழ்ச்சியால் அவர் கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டார். அந்த நிகழ்வு சேர்க்கப்பட்ட நிகழ்வு முதல் எஃப்ஐஆர்ல இல்லை, முதல் தகவல் அறிக்கையில், ரெண்டாவது தகவல் அறிக்கையில், மூணாவது தகவல் அறிக்கையில் அவரை சேர்க்கிறாங்க. சேர்த்து தான் இதை குற்றவாளின்னு அவர் ப்ரூவ் பண்ண பார்த்தாங்க. ஆனால் முத்துராமலிங்க தவிர இறுதி வரை வழக்கறிஞர் வைத்துக் கொள்ளவில்லை. விருதுநகர்ல ஒரு தேர்தல் வருது, அந்த தேர்தல் சமயத்தில் காமராஜர் வந்து கடத்தப்படுகிறார். அந்த மேடையில முத்துராமலிங்க தேவர் பேசுகிறார், அவர் பேசி இறங்குவதற்குள்ளாக அவர் மீண்டு வருகிறார். அந்த நிகழ்வு சொல்றாங்களே, அது அந்த வரலாற்று உண்மையா? 100%-க்கு 200% உண்மை. இது வந்து இன்னும் குமரி ஆனந்தன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய தகப்பனார், அவரு என்னை விட நல்லாவே சொல்லுவார். அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், என்னடா நம்ம மாதிரி இருந்தவன் இன்னைக்கு இவன் மேல மேல போயிட்டு இருக்கான், இவன் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்க போறான், இவன் இவனுக்கு பின்னால் நிக்கிறதா, இன்னொரு சமுதாயத்திற்காண்டி சப்போர்ட்டா இவர் சொந்த சமுதாயத்துக்காரங்களே தூக்குறாங்க. அப்ப முத்துராமலிங்க தேவர் மேடையேறி பேசுறாரு, நான் இப்ப மணி வந்து கரெக்டா 9, நான் பேசி முடிப்பதற்குள்ள காமராஜர் என் முன்னாலே வந்து நிக்கவில்லைன்னா இங்க நடப்பதே வேறன்றார், கண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பார்ப்பார் தேவர். முத்துராமலிங்க தேவர் காமராஜர் உருவாகுவதற்கு
முழுமுத காரணமாக இருந்தவர். அது ஒரிஜினலா இன்னைக்கு இருக்க இளம் தலைமுறைகள் வந்து அது ஒரு இழிவா நினைச்சுக்கிட்டு அப்படிலாம் இல்ல நாங்களாம் வந்தோம் வச்செல்லாம் பேசுறாங்க, அது வரலாறு புரியாம பேசுறாங்க. ஆனா முத்துராமலிங்க தேவர் காமராஜர் உருவானதற்கு காரணம் இல்லைன்னு சொன்னா அந்த வரலாறே பொய்யாயிரும், காமராஜர் வரலாறே பொய்யாயிரும். அன்னைக்கு கூட இமானுவேல் சேகர் கொலை வழக்குல சேர்க்கப்பட்டதற்கு காரணம் சுகந்திரா காங்கிரஸ் ராஜாஜி ஃபார்வர்ட் பிளாக்கும் கூட்டணி வைக்க போறாங்க, அப்படி வச்சா காமராஜரை வீழ்த்திடுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த கேஸ்ல சேர்க்கிறாங்க. நேருவின் ஆலோசனை, காமராஜருக்கு அப்படி ஒரு எண்ணப்பாடு இருந்திருக்குமா என்ன? நேருவின் ஆலோசனைப்படி அதுக்கு இன்னொரு ஹிஸ்டரி ஒண்ணு இருக்கு. மவுண்ட்பேட்டன் பவர் அந்த நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவில் இருக்கிறாரு. அப்ப நான் நேதாஜி வந்து நேதாஜியை நான் பார்த்தேன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல பேசுறாரு. 1957 பார்லிமெண்ட்ல பேசுறாரு, நான் வந்து நேதாஜியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அது வந்து அங்க இருக்க மவுண்ட்பேட்டன் பிரபுக்கு இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நேதாஜியை பிடிச்சு தருவோம் அப்படின்னு. இது வந்து பெரிய நெருடலை ஏற்படுத்துது, நெருடலை ஏற்படுத்து. இது ஒரு குழப்பம், பார்லிமெண்டே பெரிய கசகசன் இருக்கு. அப்ப கூட தேனி பார்லிமெண்ட்டுக்கு சேர்ந்த ஒரு எம்பி தான், அவர் தான் வந்து முத்துராமலிங்க தேவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி பேசினவர். ஆனா இறுதியில அவர் பைத்தியம் பிடிச்சுதான் செத்தார், தேனி பார்லிமெண்ட் மெம்பர் பைத்தியம் பிடிச்சுதான் இறந்தார். அப்ப தேவர் நான் முத்துராமலிங்க நேதாஜி உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த குழப்பம் ஒண்ணு, இங்க சுதந்திரா காங்கிரஸோட பாரத் பிளாக் கூட்டணி வச்சுச்சுன்னா இங்க காங்கிரஸ் வீழ்ந்துடும் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் ஒண்ணு, இப்படி ரெண்டும் சேர்ந்துதான் அன்னைக்கு இமானுவேல் சேகர் கொலையில சேர்த்தது. இது ரவீந்திரன் துரத்சாமியோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா தெரியும், அது கரெக்டா சொல்லியிருப்பார், என்னை விட தெளிவாகவே சொல்லியிருப்பாரு. அது போல இந்த பகுதியை பொறுத்த அளவுக்கு இப்ப இந்த எழுத்தாப்புல நீங்க நான் கார் நிப்பாட்டுக்கு இடத்த நீங்க பாத்துருக்கலாம், இந்த இடங்களை உருவாக இருக்க முன்னால இந்த பகுதியில தேவேந்திரகுல மக்கள் தான் இருந்தாங்க. முன்னாடி ஒரு 85 வீடு 100 வீடு கிட்ட இருந்தாங்க, ஜெயலலிதா காலத்துல இருந்திருந்தாங்க. இது புனரமைக்க போறப்ப அப்ப இந்த தியான மடம் நாடக மேடை இதெல்லாம் கட்டணும் அப்படின்றப்ப ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, ஒரு தொகுப்பு வீடு கட்டித்தரேன் நீங்க போயிருங்க. ஐயா கொடுத்த இடத்துலதான், ஐயா கொடுத்த இடத்துலயே கட்டி கொடுத்தாங்க, ஐயாவோட இடத்துல தொகுப்பு வீடு கட்டி கொடுத்தாங்க. அவங்க எல்லாருமே அங்க போயிட்டாங்க. முன்னாடி தேவரையா இறந்து 63 to 80 வரைக்குமே வந்து தேவேந்திரகுல மக்கள் இங்க வந்திருக்காங்க. சோழ குடும்பன் வகைரா எல்லாமே இங்க வந்து இந்த இடத்துல இருந்து பொங்கல் வச்சு முடிவு காணிக்கெல்லாம் செலுத்திருக்காங்க. இந்த புரிதல் இல்லாத அரசியல் காழ்ப்புணர்ச்சி 98 கலவரம், இங்க 98 கலவரம், அடுத்து ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி எங்களுடைய சமூகத்தில் சில பேர் இப்படி சாதிய மோதல் வந்து அதிகரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடங்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் வரக்கூடிய இடமா மாறிடுச்சு. இல்லைன்னா இங்க எல்லா சமுதாயமும் வந்த இடம், எல்லாரும் இங்க வருவாங்க, எல்லாரும் இங்க வந்து வழிபட்டுட்டு போவாங்க. இது வந்து இது நினைவிடம் கிடையாது, இது ஒரு ஆலயம் அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். எல்லாரும் அதைத்தான் நினைக்கிறாங்க, இது ஒரு ஆலயம் தான். இந்த 100 விழாவுக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,85,00,000 ரூபாய் ஜெயலலிதா அம்மா அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க. 2001 to 2006 அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் போடுறாங்க, இந்த இடத்த வந்து ரெடி பண்றாங்க. அவங்க ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் 2007 100 விழா 2007-08 அவங்க கலைஞர் வந்து அதை முடிச்சு வைக்கிறாரு. அப்ப இவங்க அவங்க போட்ட பட்ஜெட் வந்து 2,85,00,000 ஏன்னா இவர் போட்ட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 2,13,00,000 குறைச்சிட்டார், குறைச்சுதான் இதை பண்ணார். மற்றபடி இங்க இருக்க தியான மடம், இங்க இருக்கக்கூடிய நாடக மேடை, இது எல்லாமே வந்து அதிமுக திமுக காலங்கள்ல செய்யப்பட்டது. ஆன்மீகவாதியாக அறியப்பட்டவர், அவருடைய ஆன்மீகம் அவரை பார்த்தாலே தெரியும். ஆனால் நீங்க அதிரடியா இறங்குவாரு, அந்த முள் கதையெல்லாம் நீங்க சொன்னீங்க, கண்டிப்பா அது எப்படி ஆன்மீகத்தோடு அந்த அளவுக்கு? ஆன்மீகம் என்பது எல்லா இப்ப இறைவன் கையில ஆயுதம் இருக்கு, ஒன்றை காப்பாற்றுவதற்காக ஆயுதம் எடுத்தால் தப்பு இல்லைன்னு நினைக்கக்கூடியவர் தேவரையா. ஒன்றை இப்ப சாமி கையில நாங்க எல்லாம் கையெடுத்து கும்புற சாமி கையில எல்லாம் அருவா கத்தி எல்லாம் இருக்குது. அப்ப அது வந்து அதனால வந்து சாமியெல்லாம் வன்முறையாளர்கள்னு சொல்லிட முடியாது. அது வந்து தெய்வ திருமகனாருக்கு வந்து எல்லா வித அவர் வந்து இந்த அடி வாங்கி சுதந்திரம் பெறக்கூடாதுன்னு நினைச்சாரு. நேதாஜி அவர் ஏன் தேர்ந்தெடுத்தாடு, அடி வாங்கி பெறுவதல்ல சுதந்திரம், அடித்து பெறுவதே சுதந்திரம் சொன்னார். அப்படி சித்தாந்தம் உள்ளவர் நேதாஜியை தேர்ந்தெடுத்தார். இன்னைக்கு வந்து மகாத்மா காந்தி ஆலய பிரவேசம் சொல்றாரு, இந்தியாவில் எங்கேயுமே பண்ண முடியல. இந்த கமுதி மீனாட்சி அம்மன் கோயில்லையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான் ஆலய பிரவேசம் நடந்துச்சு, வேற எங்கேயாவது நடந்துச்சா? அது முத்துராமலிங்க தேவர் இருக்க போய் தான் நடந்துச்சு, இல்லைன்னா யாருனாலே முடியாது. சீனிவாசன் ஐயங்கார் எல்லாருமே வந்து வைத்தியநாத ஐயர் எல்லாருமே போய் பலமுறை முயறாங்க, முடியல. முத்துராமலிங்க தேர்வு எட்வர்டு கார்டில் வந்து ஒரு கூட்டம் போறாரு, கூட்டம் போட்டு அடியன் நாளைக்கு ஆலய பிரவேசத்துக்கு வருவேன், முடிஞ்சவன் தடுத்துப்பாருன்னு சொன்னார். ஒருத்தன் கூட வரல. ஆலய பிரவேசம் நடந்துச்சு, அதில் போனது கக்கன் போனார், சில சமூகத்தை சேர்ந்தவங்க போனாங்க. போயிட்டு வந்தானே தேவர் கோயிலுக்கு போறாரு, அப்போ சொல்கிறான் ஒருத்தன் கிளப்பி விடுறான், ஏன்னா மீனாட்சியின் கண்களில் வந்து கண்ணீர் வருகிறாம, நீங்கள் வந்து இந்த பாவத்தை பண்ணிட்டீங்க, இவங்களை பூரா உள்ளே கொண்டுட்டு வந்து மீனாட்சி கண்ணில் கண்ணீர் வருதான் அப்படின்னு கிளப்பி விடுறான். பத்திரிகைக்காரன் கேட்குறான்,
அப்ப முத்துராமலிங்க தேவர் கூலா சொல்றாரு, ஆமா அந்த கண்ணீரை நானும் பார்த்தேன், இத்தனை ஆண்டுகளாக இந்த அரிஜன சனங்களை என்னை காணவிடாம வைத்த பாவியலுக்கு மத்தியில் நீ வந்து காமிச்சதுனால எனக்கு கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருதுன்னு அன்னை மீனாட்சி சொன்னார்ன்னு சொன்னார் பத்திரிகையாளங்கிட்ட. அதனால தேவரையா வந்து பேசுற பேச்சுல ஆன்மீகம் இருக்கும், சொல்ற பேச்சுல எல்லாத்துலயுமே. இப்ப இந்த திமுகன்ற ஒரு கட்சி எங்க வந்துச்சு, இங்க முளைச்ச கட்சி, ஐயாவோட பசுமன் கிராமத்துல இந்த சமாதியில முளைச்ச கட்சி அந்த கட்சி. இங்க வந்து ஏற்கனவே உங்க ஆதன் தமிழ்ல இதை பதிவு பண்ணியிருக்கேன், இங்க தென்னரசு வீட்டு கல்யாணத்துக்கு வர்றாங்க, மதுரையில தங்குறாங்க. அப்போ முத்துராமலிங்க தேவர் மறைவை கேள்வி கேட்டு இவங்க எல்லாரும் வராங்க, எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர், அண்ணாதுரை இவங்கெல்லாம் வர்றாங்க, அன்னைக்கு கூட கலைஞர் வரல. அப்போ எல்லாரும் இங்கே வர்றாங்க, எல்லாரும் வந்து இங்கே சமாதியில் இருக்கிறாங்க. அப்போ 1967 நடக்கக்கூடிய எலெக்ஷன் தேர்தலுக்கு அச்சாரம் போட்ட இடம் இந்த இடம். அப்போ அண்ணாதுரை இரங்கல் கூட்டத்தில் பேசுகிறார், இந்த இரங்கல் கூட்டத்தில் பேசுகிறார். நான் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பேச்சை நான் கேட்டதில்லை, அவரை நேராகவும் அவ்வளவாக பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். சேலத்திலே பசுமன் முத்துராமலிங்க தேவர் மேடை வந்து பேச போவதாக அறிந்தேன். அதிலே நானும் ஒருவனாக இருந்து முத்துராமலிங்க தேவரை பார்த்தேன். அப்பொழுது அவர் மேடை ஏறி வந்த அழகும், அவர் அந்த மைக்கை பிடிச்சு அந்த சிங்கத்தின் பிடரியை சிலுப்பியது போல சிலுப்பி அவர் பேசிய பேச்சு இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறது. ஆர் அண்ணாத்தோட பதிவு இன்னும் இருக்கு, இரங்கல் அறிக்கையில் இருக்கு. அப்படிப்பட்ட முத்துராமலிங்க தேவரை காங்கிரஸ் செய்யாத குற்றத்திற்காக கொலை வழக்கிலே முத்துராமலிங்க தேவரை சேர்த்து அவரை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லக்கூடிய விஷத்தை கொடுத்து சண்டாளன் கொண்டு விட்டார்கள், காங்கிரஸ்காரன் கொண்டுட்டான். அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பாடம், வருகின்ற 67 தேர்தலிலே காங்கிரஸை வேறும் வேரடி மண்ணோடும் அறுத்தறியப்பட வேண்டும், அதுதான் நீங்கள் தேவருக்கு செய்யக்கூடிய நல்ல காரியமாக புண்ணியமாக இருக்கும், அவர் ஆத்மா அப்பதான் சாந்தி அடையும்னு சொல்லி தேர்தல் அச்சாரத்தை எங்க போட்டாங்க, இங்க போட்டாங்க. இங்கிருந்து வளர்ந்த கட்சி தான் இந்த கட்சி, வேற எங்க இருந்து வளரல. அப்ப எங்க முதல்ல தேவருக்கு இந்த திக திராவிட கூட்டத்தை பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது, அவங்க சாமியை நெஞ்சிச்சு பேசுறாங்கன்னு. அப்ப முத்துராமலிங்க தேவர் வந்து என்ன செய்யறாரு, இவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் வரல, இவங்களை மேடை போட்டு எங்கேயும் பேச விட மாட்டாங்க. தேவர் இருக்கிற வரைக்கும் மதுரையா இருக்கட்டும், மதுரையில வந்து பரமத்தேவர் இருந்தாரு, செல்லூர் பரமத்தேவர், மற்றபடி இங்கிட்ட எல்லா பகுதியிலையும் ஃபார்வர்ட் பிளாக்காரங்க தீக்காக்காரங்க மேடை போட்டு சாமியில பேசுனா தேவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அடிச்சு வரட்டிடுவாங்க. ஆனா இவங்க பேசுனதை வச்சு நமக்கு ஒரு ஆறுதல், காங்கிரஸ் தான் கொண்டுச்சு அப்படின்றத ஆணித்தனமா திக அண்ணாதுரை எல்லா தேவமார் மனசுலையும் பதிய வச்சார். காங்கிரஸ் தான் தேவரை கொண்டு, அப்ப தான் தேவர்னா அவங்களுக்கு மனிதனை தாண்டி தெய்வத்தை தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு ஆன்மீகமா நினைச்சவங்கள காங்கிரஸ் கொன்றுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த ஆணித்தனமா திருப்ப 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 திருப்பி பேசி பதிய வச்சுதான் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அன்னைக்கு இந்த ஐயா இறப்புக்கு அப்புறம் மக்களை கவர், தென் மாவட்டங்கள்ல மக்களை கவர்றதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா 10 நிமிஷம் தேவரை பத்தி பேசுவாங்க, அது திராவிட கூட்டம். தேவரை பத்தி பேசிட்டு மக்களை பூரா கவர்ந்ததுக்கு அப்புறம்தான் அரசியலுக்குள்ளே போவாங்க. வாயால் வளர்ந்த கட்சி வாயால் அழியும், இப்போ அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால வந்து முத்துராமலிங்க தேவரை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆன்மீகவாதி இன்னைக்கு சிடிஐடி குற்றப்பரம் பரங்குடி கட்டவரில் வெட்டி கிடாண்டாரு, இது வன்முறை இல்லையே. உன்னை ஒருத்தர் அடிமைப்படுத்துற 1920 1911 கீழக்குடியில் குற்றப்பழங்குடி சட்டம் வருது, 20 வந்து அமல்படுத்த போறாங்க பெருங்காநல்லூர்ல. இங்கே இருக்கக்கூடிய மறவர்களுக்கும், கொண்டையங்கோட்டை ஆப்பங்கோட்டை ஆப்பநாட்டு மறவர்களுக்கும், அங்கே இருக்க பிரமலை கல்லர்களுக்கும், அதே போல் ஒரு 63 சமுதாயத்திற்கும் சிடி கிரிமினல் ட்ரைப்ஸ் கொண்டு வரப்ப தேவர் சொன்னார், நீ ஒருத்தன் வந்து விரல வந்து ரேகை வைக்காத, கையை வெட்டிக்கடாண்டாரு, கைரேகை சட்ட கைரேகை சட்டுக்கு எதிராக போராடினவர். அதுதான் இன்ன வரைக்கும் எங்கள் உசிலம்பட்டி மக்கள் தேவர தெய்வம். இன்னைக்கு அவர் பிறந்த மண்ணில் கூட பாருங்க அவ்வளவா இருக்காது, சிலைகள்லாம் இருக்காது. உசிலம்பட்டி கல்லர்கள் சமுதாயம் வாழக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சந்துக்கு 4 சிலை இருக்கும். ஏங்க இன்ன வரைக்கும் தேவர ஐயாவுக்கு ஒரு சின்ன இழுக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு உசிலம்பட்டி, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தான் முன்னால் நிற்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் எங்களுக்கு பண்ணியிருக்கார், அதனால அந்த விசுவாசம் மாறாம இன்னும் இருக்கிறோம். அவர் வந்து தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் நாட்டுக்கு கொடுத்தார், நாட்டு மக்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னாங்க. எவ்வளோ ஒரு ஜமீன்தாரர் வாழ்க்கையை நடத்திய ஜமீன்தாரர் குடும்பத்தை சார்ந்தவர், எவ்வளோ சொத்து மதிப்பு இருந்திருக்கும் சார்? 37.5 கிராமங்கள், அந்த கிராமங்கள்ல கிட்டத்தட்ட எத்தனையோ ஹெக்டேர் சொன்னாங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவ்வளோத்தையும் வந்து அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணலை, கொஞ்சம் சொத்துக்களை மட்டும் அவங்க வாரிசுதாரர்கள்ட்ட கொடுத்துட்டு மிச்சம் அவங்ககிட்ட பண்ணைக்கு இருந்தவங்க வேலைக்கு இருந்தவங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டாரு, எல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு. இவருக்கு என்ன இருக்கு,
இவர் வந்து தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு போக மாட்டாரு, பார்லிமெண்ட்லயும் வருவார், சட்டசபையிலும் ஜெயிப்பாரு, ஓட்டு கேட்டே போக மாட்டாரு, படுத்துக்கிடுவாரு, உடம்பு சரியில்லாம போயிடும். அவரு நோய்வாய்ப்பட்டு கிடந்தப்ப கூட அவர் யாரையும் ஓட்டு போடுங்கன்னா சொல்ல மாட்டாரு. அவர் வந்து ஓட்டு கேட்டு போகாமையே ஜெயிச்ச ஒரு தலைவன் உலகத்துல இருக்கிறான்னா முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உறவு, அவர்களுடைய நட்பு எங்கு தொடங்கியதுன்னு, எப்ப தொடங்கியது? முத்துராமலிங்க தேவர் வந்து இங்க காங்கிரஸ்ல தான் இருக்கிறாரு. இந்த பெரியாரு இங்க இருக்க எல்லாரும் காங்கிரஸ்ல இருந்தவங்க தான். அப்போ முத்துராமலிங்க தேவர் வந்து கொஞ்சம் நான் சொன்னேன் கொஞ்சம் புரட்சிகரமாக இருக்கணும்னு நினைப்பார். 1939 அகில இந்திய கட்சி தலைவராக நேதாஜி வந்துடுறாரு, காங்கிரஸ் கட்சி தலைவராக வந்துடுறாரு. அவர் பட்டாபி சீதாராமனை வந்து அவர் காந்தி நிப்பாட்டுறாரு. ஆனால் நேதாஜி வந்து அந்த ஃபோர்ஸ் அடித்து பெறுவது சுதந்திரம், அடி வாங்கி பெறுவதல்ல சுதந்திரம்னு சொல்லி முழங்குறவர், ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்தை முழங்கினவர். அவருக்கு வந்து இந்த காந்தி எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிட்டு நம்ம அடிதான் வாங்கணும், எதுவுமே பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்ற அந்த மிதவாதம் அவருக்கு பிடிக்கலை. மிதவாதம் பிடிக்காம வந்து அந்த இவர் தலைவரானோடனே அந்த கொஞ்சம் மிதவாதத்தை விட்டு கொஞ்சம் தீவிரமாக அவர் அரசியலில் இறங்கலாம் தலைவர் ஆயிட்டார்ல அப்படி சொன்னால் அப்போ காந்தி முழுசாக முட்டை கட்ட போறாரு. நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம வந்து நீ என்னதான் தலைவராக இருந்தாலும் நம்ம அஹிம்சையில் தான் நம்ம போராடணும் அப்படின்னு சொல்றது அவருக்கு பிடிக்கலை. அப்போ என்ன செய்கிறாரு, காங்கிரஸ் கட்சி பதவியை காந்தி கிட்ட திறந்துட்டு ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் 1939 ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து நேதாஜியோட ஆக்டிவிஷன் பிடிச்சவங்க, நேதாஜி வந்து உலக தலைவன், இந்த இந்தியாவுக்கு மட்டும் தலைவர் கிடையாது, அவர் எல்லா நாட்டுக்காட்டும் ஆப்பிரிக்கா ரஷ்யா எல்லா நாட்டுக்காண்டியும் போராடியவர். அதனால வந்து அவர் வந்து நேதாஜியோட போர்க்குணம் முத்துராமலிங்க தேவருக்கு பிடிக்க போய் தான் அவரை நேசிக்கிறார். கல்கத்தாவுக்கு வந்து முத்துராமலிங்க தேவரை வந்து அவங்க அம்மாட்ட நேதாஜி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல, உன்னுடைய கடைசி மகன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் அவர் இன்ட்ரடியூஸ் வைக்கிறான். அவங்களுடைய நட்பை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பிளாக் தலைவர். உலகமே அவர் இறந்துச்சுன்னு சொன்னாங்க. உலகமே வந்து விமான விளையத்தில் நேதாஜி இறந்துட்டாருன்னு சொன்னக்கூட நான் கடைசி வரைக்கும் நான் நேதாஜியை வந்து நான் பார்த்தேன், என்கிட்ட பேசினேன், அவர்கிட்ட நான் பேசினேன், பர்மாவில் பார்த்தேன், சைனா பார்டரில் பார்த்தேன், அவர்கிட்ட பேசுனேன்னு சொல்றது தான் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய குடைச்சல், அவனுக்கு பெரிய குடைச்சல். ஏன்னா அவன் காட்டி கொடுக்குறேன்னு சொல்லி தான் நான் பிடிச்சி கொடுக்குறேன் சுதந்திரம் வாங்கியிருக்காங்க. 1957 கலவரத்துக்கு அப்புறம் 59 வெளியே வந்து 2 ஆண்டுகள் வந்து தேவர் எந்த அரசியல் பணியிலும் ஈடுபடலை. அவர் வந்து ஓய்வில் இருக்கிறார். புளிச்சிக்குளம்னு ஒரு கிராமம், அத்தை வீடு அங்கே புளிச்சிக்குளத்தில் இருக்கிறார், அவருடைய தாய் வீடு தான். அந்த புளிச்சிக்குளத்தில் இருக்கிறப்ப அவர் ஒரு விநாயகர் கோயில் கூட அப்போ கட்டியிருப்பாங்க. அங்கே புளிச்சிக்குளத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. அப்போ அந்த ஊருக்காரங்க சொன்ன தகவல், நேதாஜி அங்கே முத்துராமலிங்க தேவர் கூட ஒரு சைனா சாமி வந்து தங்கியிருந்தாருன்னு சொல்லுவாங்க. சைனா சாமி வந்து இங்கே தங்கியிருந்தாரு, அதனால நேதாஜி அவங்க அவர் நேதாஜியாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க சொல்கிறாங்க. இப்போ வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க. ஆனால் அவர் சைனா சாமின்னு சொல்லி அவங்க இங்கே வந்து புளிச்சிக்குளத்தில் நேதாஜி இருந்ததாக ஒரு வரலாறும் சொல்லப்படும். அந்த அளவுக்கு முத்துராமலிங்க தேவருக்கும் நேதாஜிக்கும் அந்த குடும்ப அளவில் பழக்கம், சும்மா சாதாரணமாக அந்த அரசியல் ரீதியை தாண்டி குடும்ப அளவில் நேதாஜியோட அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அவருடைய போர்க்குணம் பிடிக்கும். ஐஎன்ஏக்கு ஆள் சேர்க்குறப்ப முத்துராமலிங்க தேவ இப்போ ஒரு படம் கூட 1945 ஒரு படம் கூட வந்திருக்கு, ஆந்திராக்காரன் தெலுங்குக்காரனுக்கு தெரியுது தேவரோட பெருமை. அதில் அந்த படத்தில் டப்பிங்கில் வருது முத்துராமலிங்க தேவரை பேரை சொல்லுங்கள் அந்த ஐஎன்ஏல சேர்த்துக்கிருவாங்கன்னு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட என்ன செஞ்சுன்னா முத்துராமலிங்க தேவர் ஐஎன்ஏக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியே காமிச்சுக்கிடுவான் இங்கே. ஆனால் முத்துராமலிங்க தேவர் ஐஎன்ஏக்கு இங்கேருந்து 75% இங்கேருந்து போனவங்க, அதில் சாதி இல்லை, எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவங்க போனாங்க, குறிப்பாக முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகமாக போனாங்க. ஐஎன்ஏல போய் இந்த தேச விடுதலைக்காக இறுதி வரை போராடினாங்க. இந்த ஒரு நாய் இப்போ ஒருத்தன் புதுசாக சொல்லிட்டு இருக்கான், வீர சாவர்கர் வந்து இந்த வீர சாவர்கருடைய ஃபோட்டோ அந்த இருக்கு பாருங்க, வீர சாவர்கர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு படை திரட்டி கொடுத்திருந்தார், நேதாஜிக்கு எதிராகவும் ஆங்கிலேயருக்கு ஆதரவாகவும் ஒரு படை திரட்டி கொடுத்தாங்க, வீர சாவர்கர் கொடுத்தாருன்னு ஒரு கதை சொல்றான். அப்படி கொடுத்திருந்தா முத்துராமலிங்க தேவர் 63 வரைக்கும் உயிரோடு இருந்திருந்தார். வீர சாவர்கருடைய போட்டோ இந்த வீட்டில் இருந்திருக்காரு. எப்படிப்பட்ட தேசபக்தர் முத்துராமலிங்க தேவர்னு உங்களுக்கு தெரியும், தேசத்தையும் தெய்வீகத்தையும் உடலாகவும் உயிராகவும் பாதித்தவர். அவர் வந்து இந்த தேசத்திற்கு ஆங்கிலேயருக்கு படை சேர்த்து விட்ட வீர சாவர்கருடைய போட்டோ இங்க இருக்குமா? இருக்காது. இது மாதிரி ஒரு பொய்யான வரலாறுகள், பொய்யான கட்டுக்கதைகளை, உலகப்போர் முதல் உலகப்போர் இரண்டாம் உலகப்போர்ல எல்லாம் இது ஆங்கிலேயர்களுக்கு படை திரட்டி கொடுத்ததற்கு ஆவணம் காந்திக்கு பரிசே கொடுத்துருக்கான். காந்தி நேரு செஞ்ச வேலையை வீர சாவர்கர் சொன்ன செஞ்சாருன்னு சொல்றான்.
அப்படி செஞ்சிருந்தா இவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த வீட்டில் இங்கே இருக்குமா அந்த போட்டோ? அப்போ இவங்க இந்த பொய்யான வரலாறு தேவருடைய சிறுமைப்படுத்தினா அவருடைய தியாகங்களை சிறுமைப்படுத்த வேண்டும், நேதாஜியை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்கிறான். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம், மோடி சர்க்கார் இன்னைக்கு ரோஸ் ஐலாண்ட் தீபை வந்து நேதாஜி தீவுன்னு மாற்றிருக்கு அந்தமான. இன்னைக்கு நேதாஜிக்கு பல்வேறு இன்னைக்கு நேதாஜியோட ஆவணங்களை வெளியிடணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் நேதாஜியோட வரலாறுகளை வெளியே கொண்டு வராங்க. இப்போ ரூபா நோட்டில் நேதாஜியோட படத்தை பொறிக்கணும்னு பேசுகிறாங்க பார்லிமெண்ட்டில். இது நேதாஜிக்கு, ஏன்னா நேதாஜினால தான் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வந்தது. அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தென்கோடியில் பிறந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர் இல்லைன்னா இன்னைக்கு ஐயனிய படம் இல்லை. முத்துராமலிங்க தேவர் சின்ன லெட்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஐயா பேரை சொன்னாலே உடனே சேர்த்துக்கிறோம் ஐயனையில். அந்த அளவுக்கு ஆட்களை சேர்த்து இந்த தேசத்திற்காக பாடுபட்ட ரெண்டு பேருடைய நட்பு ஆழப்பெரியது. சரியானதை குறைச்சலாம் மதிப்பிட முடியாது. அந்த குரு பூஜைன்றது ஒன்று இவருக்காக தான் அது இங்கே வந்து தொடங்கப்பட்டது. அதை தொடர்ந்து எல்லாருமே எல்லாருக்கும் குரு பூஜைன்ற மாதிரி பெயர்கள் வந்தது இங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. இங்கிருந்து தான் குரு பூஜை என்ற ஒரு வார்த்தையே ஆரம்பிச்சது. எத்தனையோ சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் ஆரம்பிச்சிருந்தாங்க கூட அது பெரிய அளவில் இந்து சன்மார்க்கவாதிகளை தவிர இந்து ஆன்மீக பெரியவர்களுக்கு கூட அந்த குரு பூஜை என்ற வார்த்தை யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி அரசியல்வாதிகள் பிற சமூகத்தை சேர்ந்தவங்கெல்லாம் குரு பூஜைன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா அந்த வார்த்தை இங்கேருந்து வந்தது. ஏன்னா தென்தமிழ்நாட்டில் ஒரு தென்தமிழ்நாடுன்னு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமை மிக்க சமூகமாக அதில் பிறந்த ஒருவருக்கு குரு பூஜை என்பது அது பிரபலமாக பேசப்பட்டது. சரி, அதற்கு நிகராக நம்மளுடைய சமூக தலைவர்களையும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆசையிலே அவர்கள் குரு பூஜை என்று சொல்கிறார்கள். நான் அது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அது குரு பூஜைக்கு சில வழிமுறைகள் இருக்குது, சில விதிமுறைகள் இருக்குது. குரு பூஜைன்னு சொல்கிறோம்னா அது சாதி ஆணவம் கிடையாது, அது ஆன்மீக பற்றுனால. அவர் அந்த வழியிலே ஜீவசமாதி முறையிலே அடக்கம் செய்யப்பட்டதுனால் அவர் குரு பூஜையை நம்ம குரு பூஜைன்னு சொல்கிறோம். இல்லைன்னா நாங்கள் நினைவு நாள் தான் சொல்லியிருப்போம், நினைவு நாள் பிறந்த நாள்னு. ஆனால் உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்த அன்றைக்கு இறக்கிறான் என்று சொன்னால் அது முத்துராமலிங்க தேவர் தான். சரி, பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒன்று. அதே நாளில் தான் உலகத்தை விட்டு என்னைக்கு வரும், 29 இறக்குறாரு. ஆனால் இந்த உலகத்தை விட்டு என்னைக்கு போதும் அதுதான் தேதி. 30 அக்டோபர் பிறக்கிறாரு. ஆனால் 29 இறக்குறாரு. ஆனால் அந்த பூத உடல் 30 வரைக்கும் இருக்கு. அந்த உலகத்தை விட்டு மறையில தான் அது கணக்கில் வரும். பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாள் ஒரு மனிதனுக்கு. அதனால தான் குரு பூஜை. சும்மா அவரோட பிறப்பெல்லாம் நம்ம வந்து சாதாரணமாக நினைக்க முடியாது. முருகப்பெருமானுடைய அம்சம் அவர். ஒரு வள்ளலார் மடத்தில் சன்மார்க்க மடங்களில் இருக்கக்கூடிய அந்த வள்ளலாருடைய பாடல்களை படிக்காமே பாடக்கூடியவர். பெண்களை வந்து அவர் அதான் சொன்னேன், தாய் இல்லாத காரணத்தினால் யாரை எந்த பெண்ணை பார்த்தாலும் தாயின் ஏக்கமாகவே பார்ப்பார். அவர் தாயாகவே பார்ப்பார். பர்மாவில் பர்மாவுடைய வழக்கம் என்ன, யார் பெரியவங்க பண்ணாலும் அந்த கூந்தலை தரையில் படுக்க வச்சு அந்த கூந்தலில் நடந்து வர்றதா உயர் மரியாதை. அப்போ வந்து பர்மாவுக்கு போகிறாரு, பர்மாவுக்கு முத்துராமலிங்க தேவர் அங்கே விசிட்டுக்கு போகிறாரு ஐயனியை பார்க்க. அப்போ போகையில் இந்த பெண்கள் பூரா அந்த முடிய தரையில் வரிச்சு இப்படியே படுத்திருக்காங்க. இவருக்கு உடம்பெல்லாம் நடிக்கிறது. என் தாயாக, பெண்களை என் தாயாக, என் உடம்பிறந்த சகோதரியாக பார்க்குறேன், உங்களை என்ன இது ஒரு இழிச்செயல், நான் இப்படியே ஏறி நம்ம அதை தமிழ்நாடு போயிடுவேன், இதை எடுக்கணும்ன்ட்டார். அந்த இந்த மரியாதை எனக்கு வேணாண்டான்ட்டார். ஒரு பெண்களை அடிமைப்படுத்தி அந்த கூந்தலிலே நடக்கக்கூடிய அந்த மரியாதை எனக்கு வேணான்னு சொன்ன ஒரு தேவர். அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆழப்பெரிய மனிதரை வந்து சும்மா சாதிய வட்டத்துக்குள்ளே வளர்ச்சி. இன்னைக்கு தேசம் முழுவதும் தெரியக்கூடியவரை தென்பாண்டி சிங்கம், தென்பாண்டி கடல், தென்பாண்டி புலி, சிங்கம்னே தேவரை முடக்கி ஒரு உலகத் தலைவனை, தேசிய தலைவனை தென்பாட்டிக்கும் தென்னாட்டுக்கு மட்டும்தான் தலைவர் மாதிரி கொண்டு வந்தது திராவிட சூழ்ச்சி. இந்த உங்களை போன்ற அமைப்புகளும் இயக்கங்களும் கட்சிகளும் கூட ஒரு தேசிய தலைவரை, எல்லாருக்குமான தலைவரை, அவர் எங்களுக்கான தலைவர், எங்கள் தலைவர், எங்கள் சமூக தலைவர்னு சுருக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. இன்றைக்கு வந்து ஒரு பட்டியல் சமூகத்தினருக்கோ அதே போல பலவாறு எல்லாருக்கும் செய்த ஒரு தலைவர், அவருடைய சொத்தை வாரி கொடுத்தவர், அவருடைய நினைவிடத்துக்கு எல்லாரும் வந்து போற மாதிரி அக்சஸ வந்து ஏற்படுத்த விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. எந்த ஒரு தலைவரும் எங்களுக்கான தலைவர்னு நாங்கள் சொல்லலை, இது வரைக்கும் சொல்லலை. முத்துராமலிங்க தேவர் தேசிய தலைவர்னு சொல்றதுக்கு தான் இது வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவருடைய நினைவு நாள் குரு பூஜைக்கு இங்கே எல்லாரும் வரணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் சில காலங்களாக தொடர்ந்து தொடர் தாக்குதல் தேவரின்பால், தேவர் சமுதாயத்தின்பால், முத்துராமலிங்க தேவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றின்பால் தொடர் தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதலை காப்பாற்றுறதுக்காண்டி நாங்கள் அப்படி பேச வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுறோமே தவிர, முத்துராமலிங்க தேவர் ஒரு காலத்திலும் தேவருக்கான தலைவர்னு நாங்கள் சொன்னது, தேவர் சமுதாயத்திற்கான தலைவர்னு சொல்லலை. அவருக்கு சிறுமை ஏற்படுத்துகின்ற பொழுது நாங்கள் அவரை பற்றி பேசுவோம்.
மற்றபடி அவர் எங்களுக்கு மட்டுமே சொந்தம்னு பேசினா என்னையை விட திருமாறனை விட முட்டால் உலகத்தில் இருக்க முடியாது. இல்ல, அரிஜன மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் எல்லாமே செய்தவர் தேவர், அவர்களை தன் உறவின்பால் வைத்திருந்தவர் தேவர். அப்படி இருக்கிற அரிஜன பட்டியல் சமூகத்தை சார்ந்த கட்சிகள், இயக்கங்கள், தலைவர்கள் இங்க நிறைய பேர், அவர்களால் இங்க வந்து ஒரு மாலை போட முடியவில்லை, அவர்கள் மரியாதை செலுத்த முடியவில்லை. அவங்க அப்படிதான் ஒரு சூழல் இல்ல. எதிர்காலங்கள்ல எல்லா தலைவர்களும் செய்த தவறுகளை அவர்களும் செய்தார்கள். ஒரு ஜாதிய சண்டை, நீ தேவனா நான் பல்லனா நான் பறையனா, இப்படி இவர்கள் செய்த தவறு. ஆனா இன்னைக்கு தேவேந்திரகுல மக்கள் அந்த தலைவர்கள்லாம் டோட்டல் சேஞ்ச், கால சுழற்சின்ற மாதிரி முழுசா மாறிட்டாங்க. அவங்க பூரா மாறி தேவரும் தேவேந்திரன் ஒண்ணு, நாங்க சண்டை போட மாட்டோம், தென் மாவட்டங்கள்ல நீ அமைதிதான் அப்படின்னு வந்துட்டாங்க. நான் நினைச்சேன்னா நாளைக்கு கிருஷ்ணசாமி வானா வரப்போறாரு, ஜான் பாண்டிய வானா வரப்போறாரு, அவங்களை யாருமே இங்க தடுக்கலையே. இன்னும் புரிதல் இல்லாதவே ஒன்னு ரெண்டு பேர் இருக்கதான் செய்வேன். அது எல்லா சமூகத்திலுமே இருப்பான். நான் சுந்தரலிங்கத்துக்கு மாலை போட்டால் எதுக்கு தெரிக்கிறேன் இருக்கேன், அம்பேத்கருக்கு நான் மாலை போட்டால் எதுக்கு தெரிக்கிறேன். இந்த புரியது இல்லாதவனா இன்னும் கொஞ்சம் புரியதில் வரைக்கும். இது இப்போ இன்னைக்கு இன்டர்நெட்டு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு வந்ததுனால ரொம்ப பேர் இளைஞர்களை, இவனை இது வந்து இளைஞர்கள் உலகம், அவங்களுக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லி 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 புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீ தென் மாவட்டங்களில் நீ ஜாதி சண்டை வராது, அது இங்கே இருக்கக்கூடிய பறையர் சமூகம் வந்து எந்த காலத்திலும் ஜாதி சண்டைக்கு உட்படாது. ஆனால் இந்த விடுதலை சிறுத்தையினுடைய தவறான வழிது காட்டுதல், இப்ப எப்படி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. இப்ப தங்கராஜ் போன்றவங்க எல்லாம் வந்து எடுத்து சொல்லி இந்த மாதிரி இன்னும் இவங்க நம்ம அப்படிலாம் இல்லப்பா, நம்ம எல்லாம் விவசாய குடிகளா இருந்தோம், அவங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம், இந்த திராவிட வந்து நம்மளை பூரா இப்படி பகையாக்கிட்டான், இனிமேல் நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா இதை நான் பறையர் சமூக இளைஞர்கள்ட்ட இதை சொல்றதுக்கு முற்படுக்கு போதுன்னு அவங்க ஆர்குமெண்டாவே வர்றான். அவனுக்கு கற்பிக்கப்பட்டது அப்படி, எல்லா பறையர் சமுதாய இளைஞர்களையும் சொல்லலை, அந்த பிசிகாவை சேர்ந்த பறையர் சமுதாய இளைஞர்கள், அந்த சமூக இளைஞர்கள் எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டான், விரண்டவாதம் தான் பேசுறான். அது வந்து இல்லப்பா நம்ம அப்படிலாம் இல்லப்பா, நம்ம இப்படியெல்லாம் இருந்தோம்மான்னு சொன்னனா நீ அதுலேயும் குற்றம் கண்டுபிடிச்சு நம்மளோட தர்க்கம் பண்ண வரானே தவிர அவன் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன், எங்க நாட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா கள்ளர்கா நாடுகள், மேலூரா இருக்கட்டும், உசிலம்பட்டி பகுதியாக இருக்கட்டும், எல்லா பகுதியிலும் நாங்களை பூசாரியாக வச்சுருக்கோம், உங்களை நாங்கள் மரியாதை கொடுத்து வச்சுருக்கோம், தாயா பிள்ளையை தான் பழகிறோம்னா அதுலேயும் தர்க்கம் பண்ணுறான். நீ எங்களை பூசாரியை வச்சுட்டு என்ன, எங்களை எப்படி வச்சுருக்க, அடிமைப்படுத்தானே வச்சுருக்கேன்றான். அடிமைப்படுத்தி வச்சுருக்கவன் காலில் போய் நாங்கள் எப்படி விழுவோம், அடிமைப்படுத்தி வச்சுருக்கோம்னு அவன் சொல்கிறான். ஆனால் அவன் காலில் விழுந்து தான் நாங்கள் திருநீர் வாங்குறோம், அவங்க காலில் விழுந்து தான் நாங்கள் பெட்டி தூக்குறோம். ஆனால் அதை ஏற்றுக்கிற மறுக்கிறான் அவன். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க ஒன்று சேர்ந்துடக்கூடாது. இதுதான் கேடுகட்ட இந்த அரசியல், எங்க இந்த சமூகங்கள் இணைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுல அதுல தோழர் திருமாவளவன் முக்கியமானவர். இந்த சமூகங்கள் இணைஞ்சிடக்கூடாது, இந்த சமூகம் இணைஞ்சிச்சுன்னா நம்ம போச்சு. அதுக்குதான் இந்த சனாதனம் 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 சொல்றது, சனாதனத்தை வேறு இருப்போம் சனாதனிகள் அப்படின்னா என்ன, நீ ஏன் கோயிலுக்கு போற, நீ எதுக்கு பூசாரியா இருக்க, என்றைக்கும் அவர் விமர்சனம் வைத்ததுல நீங்க வைத்திருக்கிற குற்றச்சாட்டுக்கு அவர்கிட்டயே நான் பதில் வாங்கி தரேன், நான் நிச்சயமா அந்த பதிலை வாங்கி தரேன். கண்டிப்பா அவர்கிட்ட கேளுங்க, ஏங்க ரெண்டு சமூகம் உங்க நானே அந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து நான் அப்படி கருத்தியல் பேசலாம், அவங்க கிட்ட பேசுவாங்க, தம்பி எல்லாம் இங்க வாங்கன்னு சொல்லி ஏதாவது புரியறதுக்கு சொன்னோம்னா அதுல தர்க்கம் பண்ணுவான். என் யார் அப்படி பேசுனதுல ஒரு பையன் பேசுனா அதுலயும் தர்க்கம் பண்றான். நீ இன்ன மாதிரி யாருடா, நீங்க இப்படி எல்லாம் இல்லடா, நம்ம எல்லாம் நல்லா தான்டா இருக்கிறோம், ஏன்டா நீங்களா தவறா நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா என்ன, நீ போயா வேணாம் பேசுற, வாதம் தர்க்கம் பண்றது ஒரு இயல்பு தானே. இல்ல இல்ல ஒரு தெளிவு இல்ல இல்ல தெளிவுன்றது வேற, அரசியல் பார்வையா சொல்றீங்க, நாம தேவர் வாழ்ந்த இடத்தில் தேவர் தவழ்ந்த இடத்தில் நாம இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கண்டிப்பா அவர் இழந்த இடத்துலயாவது இப்ப அவங்களுக்கு ஒரு புரிதல் வரட்டுமே நான் சொல்றேன். சரி சரி, அரசு ஒவ்வொரு ஆண்டும் தேவர் ஜெயந்தி குரு பூஜை விழாவிற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது, இன்னும் கூடுதலான முக்கியத்துவங்கள் வருட வருடம் அதிகப்படுத்தி இருக்காங்களா இல்ல எப்படி இருக்கிறது? முத்துராமலிங்க தேவர் இந்த தேசத்திற்கு உழைச்சவருக்கு எந்தெந்தெல்லாம் அளவெல்லாம் நம்ம முத்துராமலிங்க தேவரை சிறுமைப்படுத்தலாமோ அதுவள அளவுக்கு சிறுமைப்படுத்திட்டாங்க இந்த அரசாங்கம். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமாக இருந்தும் சரி, எங்கள் ஒரு தேசிய தலைவருக்கு 144 தடை, வாகன வாகனங்களில் போகக்கூடாது, பால் குடை எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஸ்டார்ச் கொண்டுட்டு ஓடக்கூடாது, பூக்குழியை இறங்கக்கூடாது, பால் குடம் தீச்சட்டி எடுக்கக்கூடாது. ஒரு ஆன்மீக விழாவே அரசு விழா அப்படின்னா என்ன சார்? நீங்கள் ஒரு விழா நடக்கிறீங்க மாதேஸ் வீட்டில் ஒரு விழா, அந்த விழாவுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்களே போலீஸை போட்டு தடுத்து யாரும் உள்ளே வரக்கூடாதுண்ணா, இது எந்த விதத்துல நியாயம்? சின்ன சின்ன அத்துமீறல்கள் சிலது நடக்குது இல்ல குரு பூஜை நிகழ்வின் போது, 10 லட்சம் பேர் கூடுற இடம், நம்ம கையில இருக்க விரலே ஒன்னா இல்ல,
பத்து லட்சம் பேர் கூடுற இடத்துல என்ன செய்ய முடியும்? ஒன்னு சில நடக்க தான் செய்யும். அதுக்கு தான் கண்ட்ரோல் பண்றதுக்கு வருடமும் நடக்குமா? அதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம இயக்க தலைவர் எப்படியெல்லாம் இருந்த ஒரு விஷயம் கேளுங்க. தேவர் நமக்கு அதுவா சொல்லி கொடுத்துட்டு போனார். அதை தவிர்க்கணும் இல்ல, ஆண்டாண்டு குறையணும் இல்ல. அது மாதேசி, இந்த புண்ணிய பூமியில ஒரு ஜாதி கலவரம் வந்து துப்பாக்கி சூடு நடந்துச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல. 78 இப்ப வரைக்கும் குரு பூஜையில ஒரு கலவரம் நடந்துச்சு, இங்க தீயரிச்சாங்க, கடையை உடைச்சாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? ஏன்னா இது ஆன்மீக விழா, இங்க நடக்காது, பிற இடங்கள்ல நடக்குது. நீங்க அதோட இதை கம்பேர் பண்ணக்கூடாது. பிற இடங்கள்ல நடக்கிறதும் இது ஒண்ணும் கிடையாது. பிற இடங்கள்ல இந்த எங்களுடைய சமூக இளைஞர்களோ எங்களுடைய சிறம் பூரா மாலை போட்டு வரேன் மாதேஷ், பூரா மாலை போட்டு காப்பு கட்டி விரதம் இருந்து கோயிலுக்கு வர இடத்துல இங்க எப்படி நாங்க கலவரம் பண்ணுவோம்? இங்க அது ஒன்னு ரெண்டு பேர் வேடிக்கை பார்க்க வர்றவன் எவனா ஒரு சின்ன சேட்டை பண்ணலாம், அது கூட பண்ணலன்னா திருவிழா கிடையாது. சின்ன சின்ன சேட்டை அதான் பண்ணுவான், அதை அவன் அளவுல முடிச்சுட்டு போயிடுவான். பெரிய அளவுல இங்க பெரிய துப்பாக்கி கலவரமோ இல்ல தீய அரிச்சாங்க ஊரை அரிச்சாங்கன்னு ஏதாவது வந்திருக்கா? வரமாட்டாங்க. ஏன்னா எல்லா சமுதாய மக்கள் இங்க தானே இருக்கிறான், அது எப்படி எரிப்பான்? அரசியல் படுத்தப்படுது, தனிமைப்படுத்தப்படுது, முத்துராமலிங்க தேவரை சிறுமைப்படுத்தப்படுது. கண்டிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமாவது இந்த ஆண்டாவது 144 தடை உத்தரவு ரத்து செய்யணும். திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கையில் வந்தார், வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பான முறையில் மதுரை விமானத்திற்கு தேவர் பேரை வைப்போம்னு சொன்னார். இவர் ஆட்சிக்கு வந்துட்டார், தென் மாவட்டத்தில் நான் அவங்க திமுக தான் அதிகமாக வந்திருக்கு, ஏன் இன்ன வரைக்கும் பேர் வைக்கல, ஏன் அதை பற்றி கூட பேசலை? அப்போ தேவரை வந்து ஒரு ஓட்டு வங்கி அரசியலாக பார்க்குறாங்களே தவிர இங்கே வரணும் அவ்வளோதான், இல்லைனா அவன் ஜாதிக்காரன் நம்ம ஓட்டு போட மாட்டான், அவன் நம்ம அவன் ஜாதியில் இருக்க எம்எல்ஏ நம்ம ஏதாவது மனசை கஷ்டப்படுவான், அவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும், அப்படி வர்றவங்களே தவிர உண்மையான பக்தியில் வந்தவங்களாம் அந்த காலம். இப்போ யாரும் பக்தியில் வர்றது இல்லை. அடுத்த தேவர் ஜெயந்தி குரு பூஜைக்கு நிச்சயம் அவர் வருவார். வரும்போது இந்த கேள்விகளிலும் அதற்கு என்ன பதில் சொல்கிறாருன்றத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பான முறையில் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நானே இந்த அவர் ஆழ்ந்த வாழ்ந்த ஆலயத்திலேருந்து சொல்கிறேன், அவர் ஆத்மா முத்துராமலிங்க தேவர் ஆத்மா இங்கே தான் இருக்குது, இந்த ஆத்மா உங்களுக்கும் ஆசீர்வதிக்கும். தயவு செய்து இந்த 144 தடை உத்தரவை நீக்குங்க, ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய அந்த இழி செயலை மாத்துங்க, இன்னொன்னு மதுரை விமானத்திற்கு தேவர் பேர் வைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் செய்யுங்க. அது நான் திரு ஸ்டாலின் அவரிடத்துல மாதேசி வழியா கேட்டுக்கிறேன், ஏன்னா நான் சொன்னா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. தேவர் வாழ்ந்த இடத்தில் இருந்து நீங்க ஒரு கோரிக்கை, ஒரு பெரும் கோரிக்கை, ஒரு நீண்ட நாள் கோரிக்கை வைத்திருக்கீங்க. நிறைய விஷயங்கள், நிறைய வரலாறுகள் இன்னும் பக்கமக்கமா நாள் புறம் எழுதவும். தேவரோட வரலாறு பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். எதை பேசுறது? ஒரு மனிதன் வந்து ஐஎன்ஏல பத்தி பேசினா பேசலாம், ஆன்மீகத்தை பத்தி பேசினா பேசலாம், சிறு வயது வாழ்க்கை வரலாறு பேசினா பேசலாம். ஏன்னா அவர் வாழ்ந்த மறைந்ததற்கான அனைத்து விதமான சுவடுகளும் வடுக்களும் ஆதாரங்களும் ஆவணங்களும் இருக்கு, அதை வச்சு நம்ம பேசினா பேசிட்டே இருக்கலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் பேசுறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. அவர் ஆலயத்துல வந்து அவருடைய வீட்டுல வந்து எனக்கு பேச வச்ச ஆதம் தமிழ் சேனலுக்கு, குறிப்பா தம்பி மாதேசுக்கு இன்னைக்கு கூடான கூடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நிறைய வரலாறு மக்கள்கிட்ட கொடுப்போம்.